அன்பார்ந்த மக்கள் கண்காணிப்பகம் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையம் சசி ஆகிய இரு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்ணகி முருகேசன் இரட்டை கொலை வழக்கின் தீர்ப்பினை முன் நகர்த்துவோம். சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை உருவாக்க வலியுறுத்துவோம் என்கிற கோரிக்கை முழக்கங்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குனர் மதிப்பிற்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பாபு கோவிந்தராஜ், சு ஆக்கடரசு, ஃபசல் முகமது, சௌரி ராஜன், முகமது ரஃபீக், சையத் உஸ்மான், மோகன்ராஜ், சாக்ரட்டீஸ், பி வி ரமேஷ், மு நாகராஜன், எஸ் அண்ணாமலை, வழக்கறிஞர் லூசியா, மேத்யூ, ஜமீல், கன்னியப்பன், முருகானந்தம் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தம்பி ஆசிர் அவர்களே, நன்றியுரை ஆற்றியிருக்கிற முஸ்தாக்தீன் அவர்களே, இந்த பொது உரையாடல் நிகழ்விலே பங்கேற்று ஜூம் இணைப்பு வழியாக கருத்துரை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமிகு ஹரி பரந்தாமன் அவர்களை, ஜூம் இணைப்பு வழியாக கருத்துரை வழங்கியிருக்கிற மூத்த குற்றவியல் வழக்கறிஞர் தோழர் பவானி பா மோகன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே உரையாற்றியிருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பூங்குழலி அவர்களை, இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையத்தின் நிறுவனர், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கான களத்தில் தொடர்ந்து கால் நூற்றாண்டுக்கு மேலாக களப்பணியாற்றி வருகிற மதிப்பிற்குரிய அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களை, சிபிஐ கட்சியின் சார்பில் கருத்துரை வழங்கியிருக்கிற மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் சரவணன் அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்கேற்று கருத்துரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற திருமிகு வந்தியத்தேவன் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய தோழர் அப்துல் சமத் அவர்களை, கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் ரவிக்குமார் அவர்களை,
கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் செல்வம் அவர்களே, மற்றும் பேராசிரியர் கல்விமணி அவர்களின் சார்பில் வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு இணைந்து ஒத்துழைப்பு நல்கிய பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, எஸ்பிபிஐ, திராவிடர் விடுதலைக் கழகம், மக்கள் அதிகாரம், பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம், திசைகள் அமைப்பு, சமூக நீதி அறக்கட்டளை, டிசம்பர் 3 இயக்கம், தாயகம் அறக்கட்டளை, ஆற்றல், எஸ்சிஎஸ்டி பணிக்குழு, மக்கள் பாதுகாப்பு கழகம், அனைத்து மக்கள் ஜனநாயக கட்சி, சமூக நல்லிணக்க முன்னணி, கிறிஸ்தவ மக்கள் களம், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கை மற்றும் மனித உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் ஆகிய பல்வேறு தோழமை அமைப்புகளை சார்ந்த நண்பர்களே, கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆற்றலரசு அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் கவிஞர் இளமாறன் அவர்களே, தம்பி பெரியார் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 8 மணிக்குள் இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று நாம் கருதினோம். அப்படித்தான் ஆசிரியரும் சொல்லியிருந்தார். ஆனால் 9:30 நெருங்குகிறது. பலரும் இங்கே பேசியிருக்கிறார்கள். கண்ணகி முருகேசன் ஆகிய இருவரும் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிற சூழலில் அதை ஒட்டி விவாதிக்க வேண்டிய எண்ணற்ற பல விவகாரங்கள் இருக்கின்றன, சிக்கல்கள் இருக்கின்றன. 18 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகியிருக்கிற சூழலில் அந்த இரட்டை கொலை குறித்தும் கொலை செய்த சாதி வெறியர்களின் கொடூரம் குறித்தும் அந்த கொலையாளிகளுக்கு துணை போன காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சாதியவாத ஒரு சார்பு போக்குகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட தலித்துகளின் அவல நிலைகள் குறித்தும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை குறித்தும் பேச வேண்டிய செய்திகள் ஏராளம் ஏராளம். ஆகவேதான் மக்கள் கண்காணிப்பகமும் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையமும் அந்த பொறுப்புணர்வோடு இந்த அமர்வை, பொது உரையாடல் என்கிற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் மக்கள் கண்காணிப்பகத்தையும் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையத்தையும் குறிப்பாக அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களையும் அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களையும் முதலில் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். நன்றியையும் உரித்தாக்குகிறேன். அதிலும் குறிப்பாக இந்த பொது உரையாடல் நிகழ்வில் நானும் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்ததற்காக, எனது கருத்துக்களை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்ததற்காக
நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இந்த அமர்வின் முக்கியமான நோக்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும், மாநில அரசே அந்த சட்டத்தை இயற்ற வேண்டும். அப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது. இந்திய ஒன்றிய அரசும் அல்லது மாநில அரசும் மாநில அரசுகளும் இப்படிப்பட்ட சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் உயர்நீதிமன்றம் அப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கின்றன. ஆனாலும் கூட ராஜஸ்தான் மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இதுவரையில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று சட்டம் இயற்றப்படவில்லை. இந்திய ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றப்போவதாக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. மாநில அரசுகளின் கருத்தை கேட்பதாக சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆணவ கொலைகள் குறித்த விவரங்களை தர வேண்டும், சட்டம் இயற்றுவது தொடர்பான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் இந்திய ஒன்றிய அரசு, அதாவது மைய அரசு, இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு எந்த முனைப்பையும் காட்டவில்லை. ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, தற்போது ஆட்சியில் இருக்கிற பிஜேபி தலைமையிலான அரசாக இருந்தாலும் சரி, இவர்கள் இந்த ஆணவ கொலைகளை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அநாகரிகமான முறையிலே காட்டுமிராண்டித்தனமான முறையிலே அரங்கேற்றப்படுகிற இந்த கொடூரமான படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர எந்த முனைப்பையும் முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. அதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. இவர்கள் விரும்பினால் அவசர சட்டங்களை கொண்டு வந்த பிறகு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெற்றுக் கொள்வார்கள். இவர்கள் விரும்பினால் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடாவடித்தனமாக தமக்கு இருக்கிற மெஜாரிட்டியை பயன்படுத்தி சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அப்படித்தான் சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையில். அப்படித்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை துண்டாடினார்கள், மூன்று யூனியன் பிரதேசங்களாக மாற்றினார்கள் எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையில். அப்படித்தான் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். யாரையும் கேட்காமல் கேபினட்டை கூட கூட்டி கலந்தாலோசிக்காமல் ரூபாயின் மதிப்பிழப்பு நடவடிக்கையை மோடி எடுத்தார். எந்த அவையிலும் விவாதிக்கவில்லை அல்லது கேபினட்டிலும் விவாதிக்கவில்லை. இவர்கள் விரும்பினால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்வார்கள். ஆனால் ஏன் இவர்களில் யாருக்கும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் காட்டுமிராண்டித்தனமாக இந்தியா முழுவதும் காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கொடூரமான குரூரமான ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர விருப்பமில்லை? ஏன் இது? எண்ணி பார்க்க வேண்டும். அதைவிட கொடுமை, கடந்த அதிமுக ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் தொடர்பான விவரங்களை தர வேண்டும் என்று கேட்டதற்கு உச்சநீதிமன்றத்திலே இவர்கள் சொன்ன பதில், தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் ஆணவ கொலைகள் நடக்கவில்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், சாதி மறுப்பு திருமணம் அல்லது மத மறுப்பு திருமணம் நடக்கிற போது தற்கொலைகள் தான் நிகழ்கின்றன, அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் 174 சிஆர்பிசி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கூடிய வகையிலான மரணங்கள் தான் நிகழ்கின்றன என்று துணை முதலமைச்சராக பொறுப்பிலே இருந்த அன்றைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை தந்ததை நாம் அறிவோம்.
தமிழ்நாட்டில் இப்படி அரங்கேறி கொண்டிருக்கிற கொடூரமான இந்த படுகொலைகளை மூடி மறைப்பதற்கு இவர்கள் ஏன் முயற்சிக்கிறார்கள்? ஏன் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று சட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை? யார் தடுக்கிறார்கள்? ஏன் இவர்கள் தயங்குகிறார்கள் என்பதுதான். உயர் நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில் இந்த சட்டம் கட்டாயம் தேவை, சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தம் திருத்தமாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. ஆனாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சாதியவாதிகளின் வாக்கு வங்கிகளுக்கு அச்சப்பட்டு தமக்கு எதிராக போய்விடுவோ என்கிற அச்சத்திற்குள்ளாகி இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று சட்டங்கள் கொண்டு வருவதற்கு தயங்குகிறார்கள். இப்படி ஒரு சூழலில்தான் கண்ணகி முருகேசன் இரட்டை கொலை தொடர்பான தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தீர்ப்பை ஒட்டி நாம் விவாதிக்க வேண்டியவை இவைதான். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேண்டும் என்று அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் சாதி ஒழிப்பில் நம்பிக்கை உள்ள ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து ஓங்கி உரத்து குரல் எழுப்ப வேண்டிய கோரிக்கை ஆணவ கொலை தடுப்பு சட்டம். தமிழக அரசே அதை நிறைவேற்று என்று உரத்து சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. மோடி அரசே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று சட்டம் கொண்டு வா, சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் செய்வோருக்கு பாதுகாப்பு கொடு, அந்த வழக்குகளை நடத்தக்கூடிய காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு வழங்கு, நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கு, போராடுகிற வாதாடுகிற வழக்கறிஞர்களுக்கும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கு, இத்தகைய கோரிக்கைகள் அடங்கிய விவாதங்கள் தான் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் இங்கே சிலரின் தனிப்பட்ட அணுகுமுறைகளின் காரணமாக கண்ணகி முருகேசன் வழக்கை பற்றி யாரும் பேசவே முடியாத ஒரு நிலை, அந்த தீர்ப்பை பற்றி பேசவே முடியாத ஒரு நிலை, ஒரு தேக்கம், ஒரு தயக்கம். அந்த தேக்கத்தை உடைத்து தயக்கத்தை உடைத்து மக்கள் கண்காணிப்பகமும் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையமும் பேசுவோம் வாருங்கள் தோழர்களே, மனம் திறந்து பேசுவோம் வாருங்கள் ஜனநாயக சக்திகளே, ஆணவ கொலை தடுப்பு சட்டத்திற்கு ஓங்கி உரத்து குரல் எழுப்புவோம் வாருங்கள் தோழர்களே என்று அழைப்பு விடுத்ததன் அடையாளம்தான் இந்த அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. ஆங்கிலத்திலே ஹானர் கில்லிங் என்கிறார்கள். எந்த மூடன் இதற்கு இப்படி ஒரு பெயர் வைத்தான் என்று தெரியவில்லை. ஹானர் கில்லிங் என்றால் ஆங்கிலத்திலே ஹானர் கில்லிங் என்றால் தமிழிலே கௌரவ கொலை. காட்டுமிராண்டித்தனமாக, அநாகரிகமாக, முட்டாள்தனமாக கூலிப்படை வைத்து அல்லது குடும்பமே சேர்ந்து செய்கிற இந்த கொலையை ஆங்கிலத்திலே ஆனர் கில்லிங் என்கிறார்கள், தமிழிலே கௌரவ கொலை என்கிறார்கள். நான் தொடக்க காலத்தில் இதையெல்லாம் வரட்டு கௌரவ கொலைகள் என்று சொல்கிறேன். இது ஹானர் கில்லிங் அல்ல, ஃபால்ஸ் ஹாலி ஃபால்ஸ் ஹானர் கில்லிங் என்று வரட்டு கௌரவ கொலைகள். தோழர் ரவிக்குமார் அவர்கள் தான் இதை ஆணவ கொலை என்று அழைத்தார். இன்றைக்கு நாம் அனைவரும் இதை ஆணவ கொலை என்று, சாதி ஆணவ கொலை, மதவெறி ஆணவ கொலை என்று, சாதி ஆணவத்தால் மத ஆணவத்தால் நிகழ்த்துகிற கொலை என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இவர்களின் ஆணவம் என்பது அறியாமையால் வந்த கொலை, அறியாமையால் வந்த ஆணவம். இந்த அறியாமை, மூடத்தனம், வரட்டு கௌரவத்தை இந்த சமூக கட்டமைப்பவர்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. சாதியின் பெயரால் ஒரு கௌரவம், இந்த சாதி மறுப்பு திருமணம், ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி திருமணம் செய்து கொள்வது என்பது திருமண இப்போது உருவானதல்ல. நாடக அரசியல் செய்யும் கும்பல் சொல்லுவதைப் போல திருமாவளவன் வந்த பிறகு இங்கே இது நிகழவில்லை. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக் கொள்வதனால், கருப்பு கண்ணாடி அணிந்து கொள்வதனால்,
பின்னால் மயங்கி போகிறார்கள் என்று சொல்லுகிற அருவருப்பான கருத்து. அதை அந்த கருத்தை சொல்லுகிற கும்பல் இதற்கெல்லாம் திருமாவளவன் தான் காரணம் என்று ஒரு அவாண்டமான பழியை போட்டது அவர்களின் சோசியல் இன்ஜினியரிங்கான ஸ்ட்ராட்டஜி. சோசியல் இன்ஜினியரிங் என்ற ஒரு வார்த்தையை மோடியும் சங்பரிவார் கும்பலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சாதி அடிப்படையிலே சாதி உணர்வை தூண்டிவிட்டு சாதி உணர்வின் அடிப்படையிலே மக்களை திரட்டினால் அது மத உணர்வை நோக்கி நகரும். மத உணர்வின் அடிப்படையில் மத பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவும் தக்க வைக்கவும் முடியும். இதுதான் சங்பரிவார் கும்பலின் நோக்கம். அதற்காக அவர்கள் கையாளுகிற உத்தி ஸ்ட்ராட்டஜி முஸ்லீம் வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு மத அடிப்படையில். சோசியல் இன்ஜினியரிங் என்பதிலே ஒரு செயல் திட்டம் தான் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் பரப்புகிற வெறுப்பு அரசியல். அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான செயல் திட்டங்கள் ஒன்று லவ் ஜிஹாத். லவ் ஜிஹாத் என்று பிஜேபி சொல்லுவதைத்தான் இங்கிருக்கிற சாதியவாத கும்பலின் தலைவர் நாடக காதல் என்று தமிழ்படுத்துகிறார். அவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பை பரப்புகிறார்கள். இங்குள்ள இந்த நாடக அரசியல் கும்பலின் தலைவர் தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். லவ் ஜிஹாத் என்பதை நாடக காதல் என்கிறார்கள். முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் இங்கே தலித் வெறுப்பாக மாற்றுகிறார்கள். அதிலும் குறிப்பாக இங்கே தலித் வெறுப்பையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வெறுப்பாக இங்கே விதைக்கிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக அவர்கள் கையாளுகிற சோசியல் என்ஜினியரிங் என்கிற அந்த செயல் திட்டத்தில் ஒரு உத்தி இது. ஆகவேதான் கொள்கையை பேசாமல் சமூக நீதியை பேசாமல் சனாதனத்தை எதிர்க்காமல் சங்பரிவார்களை அம்பலப்படுத்தாமல் சமூக நீதிக்கு எதிரான மோடி கும்பலை எதிர்த்து அரசியல் செய்யாமல் பிஜேபி சங்பரிவார் போன்றவர்கள் சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டிக் கொண்டிருக்கிற அந்த போக்கை கண்டிக்காமல் நாட்டையே விற்பனை செய்து கொண்டிருக்கிற மோடி அரசை விமர்சிக்காமல் பொதுத்துறைகளையும் விமான நிலையங்களையும் ரயில்வே நிலையங்களையும் தனியார் மயமாக்கிக் கொண்டிருக்கிற மோடியின் அடாவடித்தனமான அரசியலை கண்டிக்காமல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது திருமாவளவனால் தான் நடக்கிறது என்று திருமாவளவனை ஒட்டுமொத்த எதிரியாக நிறுத்தி அற்பத்தனமான அரசியல் ஆதாயத்திற்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியலையே புனர்படி செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவர் சோசியல் இன்ஜினியரிங். ஆகவே அவர்கள் கையில் எடுத்தது சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதை தடுக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும், படுகொலை செய்ய வேண்டும், கூலிப்படை வைத்து கொலை செய்ய வேண்டும், அப்படி நிகழ்ந்தால் ஊரையே கொளுத்த வேண்டும், தர்மபுரியை எரித்தது போல் எரிக்க வேண்டும். இதுவெல்லாம் அந்த சாதியின் மீதுள்ள பாசத்தால் அல்ல, சொந்த சாதியின் மீதான பாசத்தால் அல்ல. இப்படிப்பட்ட வன்முறைகளை செய்வதன் மூலம் தலித் வெர்சஸ் நான் தலித் என்று இந்த சமூகத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்கிற ஸ்ட்ராட்டஜி சோசியல் இன்ஜினியரிங். அதுதான் இந்த நாடக அரசியல் தலைவரின் நோக்கம். தலித்துகள் தலித் அல்லாதவர்கள் என்று பிரித்தால் எல்லா சாதி மக்களின் ஓட்டையும் நாம் பிரித்து கொள்ள முடியும், பறித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை சோசியல் இன்ஜினியரிங். சோசியல் இன்ஜினியரிங் இதுதான் அவன் லவ் ஜிஹாத் என்பதை இவர்கள் நாடக காதல் என்று சொல்லுவதை போல முஸ்லிம் வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு என்கிற நிலையில் தலித் வெறுப்பு என்று அரசியல் பண்ணுகிற இந்த கும்பல் அப்படியே பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் கும்பலின் செயல் திட்டங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்னென்ன நடக்கிறது? கிராமங்கள் தோறும் சங்பரிவார்கள் ஊடுருவுகிறார்கள், திருவிழாக்களுக்கு உதவி செய்கிறார்கள், சாமி சிலைகளை வாங்கித் தருகிறார்கள், மகளிர் குழுக்களுக்கு பணம் கொடுத்து உதவுகிறார்கள், விநாயகர் சதுர்த்திகளுக்கு விநாயகர் சிலைகளை தருகிறார்கள்,
எத்தனை அடி உயரம் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறார்கள். கிராமம் கிராமமாக சென்று பிள்ளைகளுக்கு தன்னார்வ தொண்டு என்கிற அடிப்படையில் பாடங்களை சொல்லித் தருகிறோம் என்கிற பெயரில் அவர்களின் நச்சு அரசியலை விதைக்கிறார்கள். தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். இதனால் பாதிக்கப்பட போவது நம் வீட்டு பிள்ளைகள் தானே என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை. ஐன்ஸ்டீனை பற்றி பேச வேண்டியவர்கள், நியூட்டனை பற்றி பேச வேண்டியவர்கள், வரலாற்று தலைவர்களை பற்றி பேச வேண்டியவர்கள், அயல்நாட்டு படையெடுப்புகளை பற்றி படிக்க வேண்டியவர்கள் உள்நாட்டு சாதி ரவுடிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாதி வெறியர்களின் படம் போட்ட பணியன்களை கொடுத்து பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். திரிசூலங்களை கைகளிலே கொடுக்கிறார்கள், அக்னி சக்திகளை கைகளிலே கொடுக்கிறார்கள். அறிவியல் பாடங்களை சொல்லித்தர வேண்டிய வயதில் அக்னி சக்தியை தந்து அந்த படத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளின் பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை பாய்ச்சுகிறார்கள். வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கணிதம் அடிப்படையிலும் பிள்ளைகள் அறிவுஜீவிகளாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் பறித்துவிட்டு மத வெறியையும் சாதி வெறியையும் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியலை செய்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலோடு கைகோர்த்து இங்கே கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு கவலையாக இருக்கிறது. வன்னியர் சமூகத்து இளம் பிஞ்சுகள் சாதி இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டியலில் உள்ள ஒவ்வொரு சமூகத்தின் இளம் குழந்தைகள் இளைஞர்கள் அவர்கள் முதலியாராக இருக்கலாம், பிள்ளைமாராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், நாயுடுவாக இருக்கலாம், ரெட்டியாராக இருக்கலாம், முக்குளத்தோராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், எந்த சமூக அடையாளங்களை கொண்டவர்களாக இருக்கலாம், அந்த பிள்ளைகளின் பிஞ்சு உள்ளத்திலே சாதி வெறி நஞ்சையும் மத வெறி நஞ்சையும் பாய்ச்சி கொண்டிருக்கிறது ஒரு கும்பல். எவ்வளவு பெரிய ஆபத்து இது, எவ்வளவு பெரிய தீங்கு இது. எவ்வளவு பெரிய சேதத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். எவனாவது இன்றைக்கு வரலாற்று பாடத்தில் இருக்கிற தலைவர்களை பற்றி பேசுகிறார்களா? குழந்தைகள் போட்டுக் கொண்டிருக்கிற பணியன்களை பாருங்கள். ஒரு காலத்தில் பாரதியார் படம் போட்ட பணியன்களை பார்த்திருக்கிறோம், காந்தியடிகளின் படம் போட்ட பணியன்களை பார்த்திருக்கிறோம், பெரியார் படம் போட்ட பணியன்களை பார்த்திருக்கிறோம், அம்பேத்கர் படம் போட்ட பணியன்களை பார்த்திருக்கிறோம். இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கான தலைவர்கள், வரலாற்றை புரட்டி போட்ட தலைவர்கள், சமூக மாற்றங்களுக்காக தம்மை ஒப்படைத்துக் கொண்ட தலைவர்கள். வீடுகளிலே சயின்டிஸ்ட் அறிவியல் விஞ்ஞானிகளின் படங்களை ஒட்டி வைத்த காலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். பிளாக் போர்டு என்கிற கரும்பலகைகளிலே மேத்தமெட்டிஷியன்ஸ் கணிதவியல் அறிஞர்களின் மேதைகளின் பெயர்களை எழுதி வைத்து பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடத்து கரும்பலகைகளிலும் சாதி வெறியர்களின் படங்கள், சாதி வெறியர்களின் பனியன்கள், அவர்கள் ஓட்டிச் செல்கிற சைக்கிள்களின் சாதி வெறியர்களின் படங்கள். நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? எதிர்கால தலைமுறையின் நிலையை எண்ணி பாருங்கள். இதுதான் நமக்கு கவலை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு சாதி மறுப்பு திருமணங்களை அனுமதிக்க கூடாது என்று சொல்லுவதன் நோக்கம் என்ன? அதற்காக படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்கான நோக்கம் என்ன? சாதியின் புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதை விட, சொந்த சாதியின் புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதை விட, சாதியின் கற்பை காப்பாற்ற வேண்டும் என்பதை விட, தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பை விதைத்து விதைத்து பிற சாதிகளை எல்லாம் சாதி அடிப்படையிலே ஒருங்கிணைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கிற சுயநலம், அதுதான் சோசியல் இன்ஜினியரிங். குறுகிய புத்தி, தனக்கு அதிகாரம் வேண்டும், தன் மகனுக்கு அதிகாரம் வேண்டும், தருமபுரி தொகுதியிலே தன் பிள்ளை வெற்றி பெற வேண்டுமானால் கவுண்டர் ஓட்டும் வேண்டும், பிரசாதி ஓட்டும் வேண்டும், வன்னியர் ஓட்டு மட்டும் போதாது. ஆக பிரசாதி இந்துக்களின் ஓட்டுகளை பெற வேண்டுமானால் உன் பிள்ளையையும் அவன் இழுத்துட்டு ஓடுறான், உன் பிள்ளையையும் அவன் இழுத்துட்டு ஓடுறான், என் பிள்ளையையும் இழுத்துட்டு ஓடுறான் என்கிற அரசியலை கொண்டு போய் அந்த சாதி மக்களிடத்திலே விதைத்து அதற்கெல்லாம் திருமாவளவன் காரணம் என்பதை போன்ற ஒரு அவதூறை பரப்பி அந்த உணர்ச்சியில் இருந்து ஓட்டை வாங்கி வெற்றி பெறுவது என்கிற ஒரு கேடுகட்ட அரசியலைத்தான் தருமபுரியில் அரங்கேற்றினார்கள். அதுதான் சோசியல் இன்ஜினியரிங்.
அதே சோஷியல் இன்ஜினியரிங் அடுத்த தேர்தலில் ஈடுபடவில்லை. மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த வன்முறை ஏன் நடந்தது. திவ்யா இளவரசன் காதல் திருமணம் ஏற்பட்டதல்ல. திவ்யாவை திருமாவளவனுக்கு தெரியாது, இளவரசனை திருமாவளவனுக்கு தெரியாது. ஆனால் திருமாவளவனை இழுத்து பழி போட்டு அவன் மீது வெறுப்பை விளைத்து நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்து நம் ஓட்டையெல்லாம் பறித்துக் கொண்டார் இவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்து நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் தோற்கடித்தார்கள். அது நீடிக்காது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நேற்றுக்கல்ல, எனக்கு தெரிந்து நான் தேர்தல் அரசியலுக்கு வந்தது 1999. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள், பகிரங்க முயற்சியை செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு. ஆனால் இந்த சாதி வெறியர்களையும் மத வெறியர்களையும் தாண்டி இந்த மண்ணில் சமூக நீதி சிந்தனையாளர்கள் மேலோங்கி இருக்கிறார்கள். சமூக நீதி சிந்தனையாளர்கள் இங்கே வலுவாக இருக்கிறார்கள். மக்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் பாரதிய ஜனதாவின் ஆட்டம் இங்கே பலிக்கவில்லை, ஜம்பம் இங்கே எடுபடவில்லை. அதிமுக தலைவரே 4 இடங்களில் வெற்றி பெற்று விட்டார்கள். அதிமுகவோடு சேர்ந்து அதிமுகவை அழிக்க பார்த்தார்கள். இன்றைக்கும் அந்த பாம்பின் வாயிலே தவளை சிக்கியதை போல பாஜகவின் வாயிலே அதிமுக சிக்கி கிடக்கிறது. இன்றைக்கும் பாமகவில் இருந்து ஏராளமானவர்கள் பாஜகவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளை சுவாதா செய்வதுதான் பாஜகவினுடைய அரசியல் தந்திரம். அவர்கள் தங்களுடைய அடித்தளத்தை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் பாஜக இங்கே இன்னும் கொட்டமடித்திருக்கும், கூடுதலாக கொட்டமடித்திருக்கும். பாஜகவின் சங் பரிவார் கும்பலின் இடுப்பெடுப்பை முறிக்கிற ஆற்றல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அவர்களின் சனாதன அரசியல் மீது சம்பத்தி அடி கொடுக்கிற வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் நாம் உறுதிப்படுத்தி காட்டினோம். அப்படிப்பட்ட மதவெறி கும்பலோடு கைகோர்த்துக் கொண்டு இங்கே சிலர் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தம் குடும்பத்தை சார்ந்த தம் குலத்தை சார்ந்த பெண் பிள்ளைகளை இழிவுபடுத்துகிறோம் என்பதை கூட உணராமல் அவன் கருப்பு கண்ணாடி போட்டா என் பிள்ளைங்க ஓடி போறாங்க, அவன் டி ஷர்ட் போட்டால் பிள்ளைகள் ஓடி போகிறார்கள், அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் பிள்ளைகள் மயங்கி போகிறார்கள் என்றால் அது யாரை இழிவுபடுத்துகிற செயல்? ஜீன்ஸ் பேண்ட் போடுகிற அந்த இளைஞனை இழிவுபடுத்துவதல்ல. நீ எந்த சமூகத்தின் நலனுக்காக குரல் கொடுப்பதாக சொல்லிக் கொள்கிறாயோ அந்த சமூகத்தின் பெண்களை, பெண் குழந்தைகளை இழிவுபடுத்துகிற செயல், கேவலப்படுத்துகிற செயல். அதை கூட உணராமல் இந்த சமூகம் இருக்கிறதே என்பதுதான் நமக்கு இருக்கிற கவலை, நமக்கு இருக்கிற கவலை. ஆகவே இப்படி அரசியல்வாதிகளும் சாதியவாத சக்திகளும் மதவெறி சக்திகளும் பிற்போக்கு சனாதன சக்திகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்தியா முழுவதும் இந்த ஆணவ கொலைகளை காட்டுமிராண்டித்தனமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தோழர்களே, ஆந்திராவிலே கூட ஆணவ கொலைகள் நடந்தபோது தமிழ்நாட்டிலிருந்து யாரும் ஆந்திராவுக்கு போனதில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் ஆந்திராவுக்கு 2 முக்கியமான இடங்களில் போய் படுகொலையான குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தினருக்கு கட்சியின் சார்பில் தலா 1,00,000 ரூபாய் ஆறுதல் தொகையும் கொடுத்து விட்டு வந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இடங்களின் பெயர் எனக்கு மறந்து போய்விட்டது, போய் வந்திருக்கும். ஆணவ கொலைகள் ஏன் நிகழ்கின்றன, அதனுடைய பொருள் என்ன, எங்கிருந்து இது வந்தது, இது இன்றைக்கு நேற்றுக்கல்ல, இதைத்தான் நாம் சனாதனம் என்கிறோம், இதைத்தான் பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பார்ப்பனியம் என்றார்கள். இதுதான் இன்றைக்கு இந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்துத்துவம் என்று பரிணாமம் அடைந்திருக்கிறது. இன்றைக்கு அழைக்கப்படுகிற இந்துத்துவம் தான் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்ப்பனியம் என்று அழைக்கப்பட்டது. பார்ப்பனியம் தான் ஆதிகாலத்தில் சனாதனம் என்கிற கருத்தியலாக ஆதிக்கம் செய்தது. நான் எல்லா மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன், சனாதனம் என்கிற சொல்லின் பெயர் பொருள் நிலையானது என்று பொருள், அழிவில்லாதது என்று பொருள்.
தொடக்கமில்லாதது முடிவில்லாதது என்று பொருள். சனாதனம் என்கிற சொல்லுக்கு அது பொருள். ஆனால் அது உண்மையான கண்டென்ட். பொருள் அடக்கம் என்னவென்றால் பரப்பின் அடிப்படையில் உயர்வித்தாழ்வு உண்டு. வர்ணாசிரம கொள்கை ஆண்டவனால் படைக்கப்பட்டது. மனித குணத்தில் பார்ப்பனர்களே மேலானவர்கள், பார்ப்பனர்கள் கடவுளுக்கும் மேலானவர்கள், பார்ப்பனர்களின் மந்திரத்திற்கு கடவுள் கட்டுப்படுகிறார். ஆகவே கடவுளுக்கு மேலான சாதி பார்ப்பனர்கள், பார்ப்பனர்களுக்கு கீழான சாதி எல்லா சாதிகளுமே கீழ் சாதிதான். வர்ணாசிரம தர்மத்தின் படி எல்லா சாதிகளுமே கீழ் சாதிகள் தான். சத்திரிய குணத்தை சார்ந்த சாதிகளாக இருந்தாலும், வைசிய வர்ணத்தை சார்ந்த சாதிகளாக இருந்தாலும், சூத்திர வர்ணத்தை சார்ந்த சாதிகளாக இருந்தாலும், இந்த சாதிகள் அனைத்தும் பார்ப்பன சாதிகளுக்கு கீழ் சாதிகள். ஆனால் ஏன் சத்திரியன் கோபப்பட மறுக்கிறான் என்றால், பார்ப்பனனுக்கு கீழ் சாதியாக இருந்தாலும் தனக்கும் கீழே ஒரு சாதி இருக்கிறது வைசியன். அந்த வர்ணத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான சாதிகளும் தனக்கு கீழ் சாதி என்று அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதனால் பார்ப்பனர்களுக்கு எதிராக அவன் குரல் கொடுப்பதில்லை. ஏன் வைசியன் கோபப்படவில்லை என்றால், அவன் சத்திரியனுக்கும் பார்ப்பனனுக்கும் கீழ்சாதியாக இருந்தாலும் தனக்கும் கீழே சூத்திரன் இருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான சாதிகளாக சிதறி கிடக்கிறான். அவன் நமக்கு அடிமை வேலை செய்யக்கூடியவன். அவன் தனக்கும் கீழே உள்ள கீழ்சாதி என்கிற இருமாப்பில் தன்னை கீழ்சாதியாக கருதுகிற சத்திரியனையோ வைசியனையோ பிராமணனையோ அவன் எதிரியாக பார்ப்பதில்லை. வர்ண தர்மம் அதுதான் சனாதனம். பஞ்சமன் பஞ்சமன் என்று சொல்லுகிறார்கள் தீண்டப்படாத சாதிகளை. இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான சாதிகள் உள்ளன. இவர்கள் பஞ்சமர் என்று அழைப்பதால் ஐந்தாம் சாதி என்கிறார்கள். அது தவறு, பிழை. வர்ணம் நாலு தான். இந்து மதத்தில் இருக்கிற வர்ணம் அமைப்பு என்பது நாலு தான். அந்த நாலு வர்ணத்துக்குட்ட சாதிகள் உட்பட்ட சாதிகள் தான் இந்துக்கள். அதனால்தான் சாதி இந்துக்கள் என்று அவர்களுக்கு பெயர். பஞ்சவர்கள் யார்? சாதி அற்றவர்கள், அவர்னஸ்தர், வர்ணம் இல்லாதவர்கள், வர்ணத்திற்கு வெளியே இருப்பவர்கள். வெளியே இருப்பவர்கள் என்பதை விட வர்ணத்திடமிருந்து விலகி நிற்பவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்களோடு சேரக்கூடாது என்ற இவனே விலகி நிற்பவன். அடிநிலையில் இருப்பவன் இல்லை, எதிர்நிலையில் இருப்பவன். நாலு வர்ணத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான சாதிகளுக்கு எதிராக ஒரே ஒரு பஞ்சமன் எதிர்த்து நிற்கிறான். பிராமணனை எதிர்த்து, சத்திரியனை எதிர்த்து, வைசியனை எதிர்த்து, சூத்திரனை எதிர்த்து, ஒரே நேரத்தில் நாலு வர்ணத்தையும் எதிர்த்து நிற்பவன் சாதியற்ற பஞ்சமன். அவன் எதிர்நிலையில் இருப்பவன், அடிநிலையில் இருப்பவன் அல்ல. சாதி கிடையாது, சாதி கூடாது, சாதி வேண்டாம், சாதி ஒழிக. இவரிடமிருந்து மட்டுமே இந்த குரல். எந்த சூத்திரனும் சாதி ஒழிக என்று சொன்னதில்லை. பெரியாருக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அந்த குரல் ஒழிக்கிறது. எந்த வைசியனும் சாதி ஒழிக என்று பேசுவதில்லை. எந்த சத்திரியனும் சாதி ஒழிக என்று சொல்லுவதில்லை. அதனால்தான் இவர்களால் எளிதாக சங் பரிவாரோடு கைகோர்க்க முடிகிறது. அதனால்தான் இவர்களால் பாஜகவோடு கைகோர்க்க முடிகிறது. அதனால்தான் இவர்களால் சங் பரிவாரின் செயல் திட்டங்களோடு இணங்கி போக முடிகிறது. அதனால்தான் அவன் லவ் ஜிகாத் என்றால் இவன் நாடக காதல் என்று சொல்ல முடிகிறது. அதனால்தான் அவன் முஸ்லீம் வெறுப்பை எடுத்தால் இவன் தலித் வெறுப்பை கையில் எடுக்கிறான். ஆர்எஸ்எஸ் கும்பல் லவ் ஜிகாத்தோடு பசு புனிதம். பசுவை மட்டும் கொல்லக்கூடாது, உலகத்தில் எந்த உயிரை வேணாலும் கொள்ளு. இது சனாதனம். அதை நாடு முழுவதும் பரப்புகிறார்கள். மாட்டு வணிகத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்களுக்கு எதிரான அரசியலாகவே அதை கொண்டு போகிறார்கள். அதனால்தான் மாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்களை கும்பல் கும்பலாக சேர்ந்து கொள்ளுகிற ஒரு கொடூரம் வட இந்திய மாநிலங்களில் இருக்கின்றன. லிஞ்சிங் முஸ்லீம் வெறுப்பில் இருந்து தொடங்குகிற அரசியல், வெறுப்பு அரசியல். இந்த அடிப்படையில் தான் ஆணவ கொலை என்பது அந்த காலத்தில் இருந்து, ஆதி காலத்தில் இருந்து, சாதி விட்டு சாதி, மதம் விட்டு மதம், யார் திருமணம் செய்தாலும் அவர்களை விட்டு வைப்பதில்லை. முடிந்தால் இரண்டு பேரையும் கொள்வது, இல்லை என்றால் அதிலே யார் தாழ்ந்த சாதியோ, பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் அவர்களை கொள்வது.
எண்ணற்ற பல கதைகளை நான் மேடையில் சொல்லியிருக்கிறேன். இப்போது நேரம் இல்லை. கிராமப்புறங்களில் அந்த கதைகள், ஏராளமான கதைகள் இருக்கின்றன. இன்றைக்கு நேற்றைக்கு இந்த சமூகத்தில் உருவானதல்ல. காதல் திருமணம் அல்லது கடப்பு திருமணம் அல்லது சாதி மறுப்பு திருமணம் என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து, ஆணும் பெண்ணும் உருவான காலத்திலிருந்து எல்லா வரம்புகளையும் கடந்த மேலான உணர்வுதான் காதல் என்பது. மனித உணர்வுகளில் புனிதமானது காதல் என்று மனிதன் உணர்ந்து வைத்திருக்கிறான். காதலுக்கு எந்த வரம்பும் கிடையாது. தேச வரம்பு கிடையாது, மொழி வரம்பு கிடையாது, இன வரம்பு கிடையாது, சாதி வரம்பு கிடையாது, மத வரம்பு கிடையாது. சாதி பார்த்து காதல் செய்தால் அது பேர் காதல் இல்லை, அது ஏதோ ஒரு வகையான உணர்வு, அவ்வளவுதான். அது காதல் கிடையாது. ஆனால் சாதி விட்டு சாதி கலக்கக்கூடாது, சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது சனாதனத்தின் முக்கியமான கூறுகளில் ஒன்று. சாதி கலப்பு ஏற்படக்கூடாது. அந்தந்த சாதிக்குள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் நிகழ்வதுதான் ஆணவ கொலை. அப்படி நிகழ்கிற இந்த கொலை 21ஆம் நூற்றாண்டிலும், அறிவியல் வளர்ந்திருக்கிற இந்த காலத்திலும், தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த கால சூழலிலும், மனிதகுலம் ஜனநாயக விழிப்புணர்வு பெற்றிருக்கிற இந்த கால சூழலிலும் காட்டுமிராண்டித்தனமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையான ஜனநாயக சக்திகள் யாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் இதை தூண்டவில்லை, ஊக்கப்படுத்தவில்லை, இதை நாம் முதன்மைப்படுத்தவில்லை. ஆனால் இப்படி நடந்தால் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பை தர வேண்டும்? உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றனவே. நம்மை நம்மூரை சார்ந்த ராமசுப்பிரமணியன் என்கிற ஒரு நீதி அரசர் கூட இங்கே தந்திருக்கிறாரே. என்னென்ன செய்ய வேண்டும் என்று? இதை ஏன் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொள்ளவில்லை? காவல்துறையினர் என்ன செய்ய வேண்டும்? வருவாய்த்துறையினர் என்ன செய்ய வேண்டும்? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதற்கென்று தனித்தனியே மின்னணு வழியில் புகார், ஆன்லைன்ல புகார் செய்யணும். போய் ஸ்டேஷன்ல கொடுக்க கூடாது. ஸ்டேஷன்ல கொடுத்தா ஏத்துக்க மாட்டான், ஏன்னா போலீஸும் சாதியவாதியாக இருப்பார். இந்த புகார் கொடுக்கிறதுங்கிறது ஒரு போராட்டம். புகார் கொடுத்த பிறகு வழக்கை பதிவு செய்வது என்பது ஒரு போராட்டம். வழக்கு பதிவு செய்த பிறகு அதை நடைமுறைப்படுத்த சொல்லி குற்றம் சாட்டவர்களை, சாட்டப்பட்டவர்களை கைது செய்யுங்கள் என்பது ஒரு போராட்டம், ஒரு யுத்தம். இந்த பேச்சு கூட ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். 1989-90 அந்த காலகட்டத்தில் அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களை நான் அமெரிக்கன் கல்லூரியின் மாடியிலே அவருக்கு இருந்த அலுவலகம் ஒன்றில் சந்தித்தேன். அவருக்கு அது நினைவிருக்கிறதோ இல்லையோ, நான் நினைவில் வைத்திருக்கிறேன். முதன் முதலாக இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை அவர் மூலம்தான் நான் அறிந்து கொண்டேன். அவர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார், 89 ஆக்ட் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அருமையான சட்டம், POA ஆக்ட் என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, SC ST மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் என்று அவர் சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த நாளில் இருந்து நாம் நடத்துகிற ஒவ்வொரு யுத்த களத்திலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் பேசாத இடமில்லை. இதே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வட இந்தியர் இங்கே மாவட்ட ஆட்சியராக இருந்தார். ஒரு நள்ளிரவு வேளையில், பகண்டைக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் என்று கருதுகிறேன், நடுநிசியிலே போய் பார்த்துவிட்டு வந்தோம். சேரியில் சாதி வெறியர்கள் கற்களால் எடுத்து அடித்து துவம்சம் செய்திருந்தார்கள். பல சம்பவங்களுக்கு நேரடியாக களத்துக்கு போயிருக்கிறோம். தோழர் சிந்தனை செல்வன் அவர்களின் சொந்த கிராமத்திற்கும் போயிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்தித்த போது, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தின் கீழ் ஏன் வழக்கை பதிவு செய்யவில்லை என்று கேட்டபோது அவர் அதிர்ச்சியாக கேட்டார். அவருக்கே அப்படி ஒரு சட்டம் இருந்தது தெரியவில்லை. எந்த சட்டம் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியவில்லையே என்று சொன்னார். மேடைகளில் பேசியிருக்கிறோம், மாவட்ட ஆட்சியரிடத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம்,
காவல் கண்காணிப்பாளர்களிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது பேசியிருக்கிறேன். அதன் பிறகுதான் கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆதி திராவிட நலத்துறை செயலாளராக வந்த பிறகு இந்த சட்டம் தொடர்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து தோழர் ரவிக்குமார் போன்றவர்கள் அந்த வகுப்பை அதிகாரிகளுக்கு எடுத்தார்கள். இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தில் இந்த பிரிவுகள் இருக்கின்றன, இப்படி சம்பவங்கள் நடந்தால் இந்த வழக்கை இந்த சட்டத்தின் பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்யுங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கே நாம் பாடம் எடுத்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரிகளுக்கு பாடம் எடுத்த கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரிகளுக்கு சட்ட விழிப்புணர்வை தந்த கட்சி. வன்கொடுமைகள் இருந்தாலும் ஆணவ கொலைகள் நடந்தாலும் உடனடியாக மக்களை திரட்டி வீதிக்கு திரட்டி போராடுகிற ஒரு போர்க்குணத்தை வளர்ந்த கட்சி தமிழ்நாட்டின் முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் வந்து பெருமைக்காக சொல்லல, வரலாறு இதுதான், இதுதான் வரலாற்று உண்மை. அம்பேத்கர் இயக்கங்கள் நமக்கு முன்னால் இல்லையா? இருந்தன. ஆனால் உடனுக்குடன் ஒரு வன்கொடுமை என்றால் உடனே அந்த மாவட்டத்தில் 100 பேர், 500 பேர், 1000 பேர் என்று திரட்டி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி சுண்டறிக்கைகளை அச்சிட்டு விநியோகம் செய்து சூரட்டிகளை அச்சிட்டு பேருந்துகளில் ஒட்டி இந்த பகுதிகளில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மக்களின் கவனத்தை ஈர்த்து அதிகாரிகளை செயல்பட வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதிவெறி நெருப்பு தகித்துக் கொண்டிருந்த மண்ணில், மதுரை மண்ணில், எந்த பின்புணமும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல், காடு கழனிகளில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிற சாதாரணமான அப்பாவி இளைஞர்களை திரட்டி அவர்களை போராட்ட களத்தை நோக்கி இழுத்துச் சென்றவன் திருமாவளவன். எத்தனை முறை போலீசில் அடி வாங்கியிருக்கிறோம், எத்தனை முறை சாதிவெறியர்களிடம் தாக்குதல் எதிர்கொண்டிருக்கிறோம். ஒப்பீட்டளவிலே வட மாவட்டங்களை விட மிக மோசமான, அருவறுப்பான, அநாகரிகமான, காட்டுமிராண்டித்தனமான வன்முறை வெறியாட்டம் சாதியின் பெயரால் நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிற பகுதி தென் மாவட்டங்கள், யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட களத்திலே நின்று சென்னகரம்பட்டி படுகொலை நடந்த போது நான் கோயம்புத்தூரிலே ஒரு அரசு ஊழியனாக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். தகவல் கிடைத்ததும் விடுப்பு போட்டுவிட்டு லாசாப்பே, சம்பளம் இல்லா விடுப்பு. உடனே மதுரைக்கு ஓடோடி வந்து மதுரையில் இருக்கிற தலித் இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆலோசனை கூட்டம் போட்டு 3000-4000 பேரை திரட்டி ஒரு அரசு ஊழியனாக இருந்து கொண்டே பொதுவெளியில் பேரணியை நடத்தி சென்றவன் திருமாவளவன். மேலவளவு படுகொலை நடந்ததும் உடனடியாக சென்னையில் பேரணியை அறிவித்தேன். இயக்கம் மதுரையில் தான், வட மாவட்டங்களில் இயக்கம் கிடையாது. ஒரு அறிமுகம் இருந்தது, அவ்வளவுதான். சென்னையில் பேரணி நடத்தினோம். அடுத்த நாள் எல்லா நாளேடுகளிலும் தலைப்பு செய்தி என்கிற அளவுக்கு அந்த பேரணி மிக பெரும் வெற்றிகரமான ஒரு பேரணியாக அமைந்தது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய இயக்கம். எங்கே எந்த மூலையில் சாதிய வன்கொடுமை நடந்தாலும் உடனே மக்களை திரட்டி போராடுகிற இயக்கம். 2000 என்று கருதுகிறேன். லால்குடி அருகே திண்ணியம் என்கிற இடத்தில் ஒரு இளைஞரின் வாயில் மலத்தை திணித்த சாதி வெறியர்களை கண்டித்து திருச்சி மாநகரத்தில் 100,000 இளைஞர்களை திரட்டி பேரணி நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 10 ரூபாய் ஒரு தம்பிடி பைசா கையில் காசு இல்லாத காலம், 10 ரூபாய் எவனும் நண்பரை தராத காலம், அவனவன் சொந்த செலவிலே வண்டி பிடித்து வந்தான். அந்த பேரணியில் கலந்து கொண்ட காரைக்கால் பகுதியைச் சார்ந்த தோழர் ஒருவர் விபத்திலே இறந்து போனார். அந்த குடும்பத்திற்கு நிதி கொடுத்தோம். டாலிஸ்மன் என்கிற என்னுடைய ஆங்கில மொழியாக்க புத்தகத்தின் அட்டைப்படத்தை பாருங்கள், அந்த பேரணியின் படம் இருக்கும். 20-21 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கொடுமையை கண்டித்து மக்களை திரட்டி பேரணி நடத்திய இயக்கம். அப்படி இந்த சாதிய வன்கொடுமைகளை, ஆணவ கொலைகளை கண்டித்து அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி
இன்றைக்கு தமிழக மண்ணில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது எவனும் கை வைக்க முடியாது, கை வைத்தால் நாடே கொந்தளிக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையை தந்திருக்கிற இயக்கம். ஏடிஜிபி லெவலில் ஒரு அதிகாரி என்னை கூப்பிட்டு உனக்கு யார் இந்த இயக்க பெயரை தந்தது என்று கேட்டார். யாரும் தரவில்லை, நானே சுட்டிக்கொண்டேன். இந்த பெயரை கேட்டதும் என்ன தோன்றுகிறது தெரியுமா? நான் பிராங்கா பேசலாமா? பேசுங்க. ரெண்டு விஷயம் தான் எனக்கு வருது, ஒன்னு அவர்ஷன், இன்னொன்னு அலர்ஜி என்றார். ஆங்கிலத்தில் சொன்னார், அலர்ஜின்னா பயம், அவர்ஷன்னா வெறுப்பு. விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரை கேட்டால் ஒரு புறம் பயமும் இன்னொரு புறம் வெறுப்பும் தான் வருகிறது. ஏன் இந்த பெயர்? இதை மாற்றுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது பெயர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. உங்க பேர் மட்டும் என்ன? விடுதலை சிறுத்தைகள். அதுல வேற ரத்தம் ஒழுகிற மாதிரி உங்க பசங்கள்லாம் ஓவியம் வரைகிறாங்க. தீயில ஒரு கத்தி இருக்கு, இன்னில ஒரு வெடிகுண்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க வந்து அரசியலில் எழுச்சி பெற்று வர முடியும்? பெயரை மாற்றுங்கள் என்றார். அவரிடம் நான் அமைதியாக அமர்ந்து விட்டு வெளியே வந்தேன். ஆனால் ஒருபோதும் நான் மாற்ற மாட்டேன் என்கிற அந்த உறுதியோடு தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு கூட இந்த பெயர் வேண்டாம், வேறு ஏதேனும் ஒரு பெயரை தேர்வு செய்யலாம் என்றார்கள். அப்போதும் எனக்கு உடன்பாடு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் என்பதையே கட்சி என்பதை இணைத்து பதிவு செய்து விட்டு வந்தேன். அந்த கட்சிதான் இன்றைக்கு பொதுமக்களின் அங்கீகாரத்தை பெற்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 43 ஒன்றிய கவுன்சிலர்களையும் 4 மாவட்ட கவுன்சிலர்களையும் பெறக்கூடிய வகையிலே இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிமிர்ந்து இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இதற்கு எவ்வளவு டெடிக்கேஷன் செய்திருக்க வேண்டும், எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்திருக்க வேண்டும், எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும், எவ்வளவு இடர்களை கடந்திருக்க வேண்டும், எவ்வளவு நெருக்கடிகளை கடந்து வந்திருக்க வேண்டும், எத்தனை இரவுகளை நாங்கள் உறக்கமில்லாமல் சந்தித்திருக்க வேண்டும், எவ்வளவு அவதூறுகளை சந்தித்திருக்க வேண்டும். தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு நெருக்கடிகளை கடந்து தாக்கு பிடித்திருக்கவில்லை விடுதலை சிறுத்தைகளை தவிர. என்னால் சொல்ல முடியும், திமுகவுக்கும் நெருக்கடி இருந்திருக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்கும் நெருக்கடி இருந்திருக்கலாம். ஆனால் சாதி முத்திரையோடு எல்லா புறக்கணிப்புகளையும் அவதூறுகளையும் தாங்கிக் கொண்டு ஓரவஞ்சனைகளையும் தாங்கிக் கொண்டு நான் எங்கோ நயினார் குப்பத்தில் நயினார் பாளையத்தில் எங்கோ பேசிக் கொண்டிருக்கிறேன். திருபுவனை பக்கம் பேருந்து பிடித்து எரிகிறது, அதில் A1 திருமாவளவன் என்று வழக்கு போட்டது போலீஸ். பேருந்து எரிந்ததற்கு A1 திருமாவளவன் என்று வழக்கு போட்டது போலீஸ். என் மீது எங்கெங்கே வழக்குகள் இருக்கின்றன என்று எனக்கே தெரியாது. நானும் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் கடந்து ஒரு இயக்கம் இன்றைக்கு தாக்குப்பிடித்து நின்று பொதுமக்களின் அங்கீகாரத்தை பெற்று சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த இயக்கம் சாதாரணமா போய் ஒருத்த நான் பேசிட்டேன் நீ போய் அவன் ஏதாவது அமௌண்ட் கொடுப்பான் வாங்கிக்கன்னு சொல்லுவான. எவ்வளவு சீப்பா திருமாவளவங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை உடைத்து காலி செய்ய நினைக்கிறார்கள். அவருடைய நோக்கம் என்ன? சண்பரிவார் கும்பலை விட மோசமான நாசகார சக்திகள். இவன் ஒருத்தனை வச்சுதான் இந்த சமூகம் எழுந்திருக்குது, இவனை டேமேஜ் பண்ணா ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காணுகிறார்கள். திருமாவளவன் பற்ற வைத்திருக்கிற நெருப்பு காட்டு தீ, அடுப்பு தீ அல்ல. இது அடுப்பிலே பத்தி இருக்கிற தீ அல்ல, காட்டு தீ. திருமாவளவனை சேதப்படுத்தினாலும் விடுதலை சிறுத்தைகளை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. எனக்கு அதுதான் பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது. நான் போய் யாரோ ஒருத்தர் பேசிட்டேன் நீ போய் காசு வாங்கிக்க வழக்கெல்லாம் வேணாம், வழக்கு போடுன்னு சொல்லி கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கை எந்த சூழலையும் பின்வாங்க கூடாது என்று போர்க்குணத்தை ஊட்டி 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 வளர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சமரசத்திற்கு இடமே இல்லை என்பதில் பிடிவாதமாக இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. யாரை பார்த்து யார் என்ன விமர்சனம் செய்வது? நான் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால்
இதை ஊரறிய உலகறிய சொல்ல வேண்டிய தேவை இப்போது எழுந்திருக்கிறது. 15 ஆண்டுகளாக நான் பொருட்படுத்தவில்லை, ஏதோ தனிப்பட்ட வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி தெரியவில்லை. யார் தின்ற சோற்றிலும் நான் மண்ணல்லி போட்டதில்லை. தம்பி என்று கையை பிடித்து உயர்த்திய போது கூட நம்பினேன், நம்பி கையை பிடித்தேன். ஆனால் எனக்கு பின்னாலேயே பாழும் கிணறு வெட்டப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஒரு திமுக தலைவர் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு நாள் என்னை சந்திக்க வேண்டும் என்று அழைத்தார். எனக்கு வந்து அவரை சந்திக்கலாமா வேண்டாமா, சந்திக்கலாமா வேண்டாமா என்று தயக்கம் இருந்தது. ஒரு பெரிய மனிதர், மூத்த தலைவர், கலைஞருக்கு நெருக்கமானவர், அண்ணாவுக்கு நெருக்கமானவர் அழைக்கிறார் என்று ஒரு நாள் நான் போனேன். 1 மணி நேரம் என்னிடத்தில் பேசினார். தம்பி, நீ யாரை நம்பினாலும் நம்பு, அந்த ஆளை நம்பாத. நான் கூடவே இருந்த களப்பணியாற்றினேன், எனக்கு தெரியும். யார கையை பிடிக்கிறானோ அவனுக்கு குழி வெட்டுறான்னு அர்த்தம். உனக்கு எந்த நேரத்தில் உனக்கு எதிராக திரும்புவான் உனக்கே தெரியாது. நான் பெரிதும் மதிக்கிற என் தாய் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன். அந்த பெரிய மனிதர் என்னிடத்தில் இதை சொன்னான். நான் அப்போ வந்து ஏதோ அவருக்கு பிடிக்காத சொல்கிறாருன்னு சொன்னேன். போட்டார் பாருங்க, பெரிய பாறாங்கல்லை தூக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற சாதி மறுப்பு திருமணங்களுக்கெல்லாம் திருமாவளம் தான் காரணம். எவ்வளோ பெரிய அவாண்டமான பழி. தூங்கும்போது பாறாங்கல்லை தூக்கி போடுவதை விட மோசமானது அல்லவா இது? எவ்வளோ பெரிய அவாண்டமான பழி. தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும், தன் மகன் முதல்வராக வேண்டும் என்பதற்காக ஒரு ஊராவிட்டு பிள்ளையின் மீது இப்பேற்பட்ட அபாண்ட பழியை சுமத்துகிறோமே, இது தவறில்லையா, இது பிழையில்லையா, இது துரோகம் இல்லையா என்று அவருடைய மனசாட்சி சொல்ல வேண்டாமா? சொல்லாது என்பதைத்தான் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி பல ஆண்டுகளுக்கு முன்பே என்னிடத்தில் சொன்னார். இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். தோட்டத்திற்கு அழைத்தார், உட்கார வைத்தார், இலையை போட்டார், இலையிலே தண்ணீர் தெளித்தார், வகை வகையாய் பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து வைத்தார், சோறு போட்டார், சாம்பார் ஊற்றினார், ரசம் ஊற்றினார், அறிவுரை சொன்னார், தந்தையை போல் பார்த்து கொண்டார். நான் நெகிழ்ந்து போனேன், மகிழ்ந்து போனேன். அப்பா கூட இப்படி எனக்கு பணிவிடை செய்ததில்லையே, அன்பு காட்டியதில்லையே, பாசம் காட்டியதில்லையே என்று. ஆனால் இலைக்கும் கீழே பாழ் கிணறு, ஆழ் கிணறு தோண்டப்பட்டிருந்ததை நான் பார்க்கவில்லை. அவர்களை விட மோசமான சக்திகள் தலித்துகளுக்காக நிற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, நான் தலித் அல்லாதவன், நான் தலித்துகளுக்காக நிற்கிறேன். பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான். அவருக்காகத்தான் நான் அம்பேத்கர் சுடர் என்கிற விருதினையை உருவாக்கினேன். தோழர் ரவிக்குமார் இடத்திலே நான் சொன்னேன், அவரை போன்றவர்களுக்கு இந்த விருதை தர வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். அரசாங்கத்தில் போய் என்ன கேட்கறது, நாமே கொடுப்போம். முதல் விருது பேராசிரியர் கல்விமணி அவர்களுக்கு தந்தோம். அடுத்த ஆண்டு அவருக்குத்தான் தருவதாக இருந்தோம். தனிப்பட்ட முறையிலே அவருக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு ஊரில். எந்த ஊரில் பங்காளிகளுக்குள்ள அல்லது மாமா மச்சானுக்குள்ள சண்டை இல்லாமல் இருக்கு? சண்டை இல்லாத ஒரு ஊரை சொல்லுங்கள். அந்த ஊர்லேயும் சண்டை நடந்தது. அதை தான் இங்கே தோழர் சிந்தனை செல்வன் சுருக்கமாக மேலோட்டமாக சொன்னான். அந்த தனிநபர் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதல்ல, அவர் மீது போலீஸ் போட்ட வழக்குகள் எல்லாம் உண்மையான வழக்குகள் என்றும் நாம் வாதிடுவதற்காக சொல்லவில்லை. அந்த வழக்குகள் கூட பொய் வழக்குகள் என்றே வாதிடுவோம் நாம். ஐயாசாமி என்கிற நபருக்காக நாம் வக்காலத்து வாங்கி அவரை காப்பாற்ற வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அவர் மீதான வழக்குகளை கூட பொய் வழக்குகள் என்று அவருக்காக வாதாட வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமை என்கிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் கடமை. ஆனால் பிரச்சனையே அங்கே வந்து சாராயம் காய்ச்சுவதிலிருந்து தான் தொடங்குது. ஒரு குரூப் அவன் வந்து சாராயம் காய்ச்சாதேங்கிறான், ஒரு குரூப் சாராயம் காய்ச்சி விற்கிறான். அதிலிருந்து உருவான பகை தான் அந்த ரெண்டு குரூப்புக்கு இடையிலான பகை. முருகேசன் கண்ணகி காதலுக்கு முன்பே அங்கு பகை மோதல், அதற்கு முன்பே இருதரப்பிலும் கொலை. முருகன் கொலை, ராஜேந்திரன் கொலை, சாராயம் காய்ச்சுவதிலே வழக்கு, கைது, விடுதலை, வழக்கு, கைது,
விடுதலை, அடிக்கடி சண்டை, போலீசரும் காட்டி கொடுக்கிறவன் அவன் என்று சண்டை. பிறகு அந்த ஊரை விட்டே அந்த குடும்பம் மட்டும் வெளியேறி இன்னொரு ஊரிலே வந்து தங்குகிற ஒரு அவலம். இந்த பின்னணியில் தான் முருகேசன் கண்ணகி காதல். 2003 தமிழ்மண் இதழிலே நாம் அன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம். அன்றைக்கு இந்த ஜனநாயக சக்தியில் யாரும் இங்கே வரவில்லை. அன்றைக்கு களத்திலே நின்று போராடிய இயக்கங்கள் ரெண்டு, ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த இரண்டே கட்சிகள் தான் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியது கூட நமக்கு தெரியாது, அவ்வளவு தொடர்பு நமக்கு இல்லை. அப்போது அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்பதை பின்னால் தான் நாம் தெரிந்து கொண்டோம். அவர்கள் இன்றைக்கும் அப்படிப்பட்ட களங்களில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகவே அன்றைக்கு இந்த பிரச்சனையை நமக்கு எப்படி கொண்டு வருகிறார்கள் என்றால், கொலை நடந்து இந்த குடும்பத்தினரை காவல்துறையினரும் சாதி வெறியர்களும் அச்சுறுத்தி, ஓன் தரப்புல ஒரு கொலை, ஏன் தரப்புல ஒரு கொலை, ரெண்டு பக்கத்திலேயே ஆளுக்கு ஒரு உயிரை நாம் இழந்து விட்டோம், ஓம் பேர்லையும் கொலை வழக்கு போடுவாங்க, ஏன் பேர்லையும் கொலை வழக்கு போடுவாங்க, ரெண்டு பேர் மேலையும் கொலை வழக்கு போட்டால் ரெண்டு பேரும் உள்ள போக வேண்டியது வரும், எனவே இது நாம் தற்கொலை என்று சொன்னால் போலீஸ் இதை தற்கொலை என்று போடுவதற்கு தயாராக இருக்கிறது, எனவே சமரசம் ஆவோம் என்று இருதரப்பாரும் பேசி தலித்துகளை அச்சுறுத்தி பயமுறுத்தி அவர்களை நெருக்கடி தந்து அப்படி அவர்களை தம்மயப்படுத்திக் கொண்டிருந்த சூழலில் அன்றைக்கு மாவட்ட அமைப்பாளராக இருந்த கதிர்வாணன் என்கிற கருப்புசாமி என் இடத்திலே தொடர்பு கொண்டு சொல்கிறார். உடனே நான் பதறி போகிறேன். பதறி போனதும் நான் அவர்கள் பயத்தால் செய்வார்கள், பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு விட்டார்கள் என்று கருதக்கூடாது, பணம் கொடுத்ததால் ஆசைப்பட்டு சமாதானமாகிறார்கள் என்று எண்ண வேண்டாம், காவல்துறையும் நெருக்கடி தருகிறது, சாதி வெறியர்களும் கொன்றுவிடுவோம் என்று மிரட்டுகிறார்கள், அப்படி என்றால் அவர்கள் பயப்படத்தானே செய்வார்கள், எனவே அவர்கள் சமரசத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய நிலை வந்தாலும் வரலாம், அவர்களை விடக்கூடாது, கவுன்சிலிங் தர வேண்டும், அவர்களை சென்னைக்கு அழைத்து வா, பிரஸ் மீட் போட்டு சொல்லுவோம், அப்படித்தான் நான் வர சொன்னேன். இதுதான் நடந்தது. இவ்வளவுதான் பேசினோம், இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் நாம் பேசவில்லை. எல்லாவற்றையும் பிறகு நாம் நினைத்து பார்க்கிறோம். சென்னைக்கு வந்தார்கள். அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினர், 2001 மங்களூர் தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் காலம், அப்ப 16 சென்னை யாத்திரை என்கிற இடத்திலே அலுவலகம். நாம் அழைத்தவுடன் எல்லா பத்திரிகைகளும் வந்து விட்டார்கள். பேட்டி கொடுக்க போகிற நேரம் பார்த்து சாமி கண்ணு ஐயா சாமி கூட வந்தவர்கள் யாரும் இல்லை, காணாமல் போய்விட்டார்கள். எங்கே என்று கருப்புசாமியையும் உடன் இருந்த தம்பிகளையும் கேட்கிறேன். அண்ணா, டிவியில் முகம் தெரிஞ்சா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு ஒதுங்கிட்டாங்க, அவங்க ஏற்கனவே சமாதானம் ஆகிட்ட நிலையில இங்கே வந்தது அவங்களுக்கு பயப்படுறாங்க, வர்றதுக்கே யோசிச்சாங்க, நாங்கள் அவங்கள கட்டாயப்படுத்தி தான் அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நடந்தது, 100க்கு 100 உண்மை. நான் சரி, அவங்க பயப்படுறாங்கன்னா டிவியில் முகம் காட்ட வேண்டாம், அப்போ தான் போட்டு உடைக்கிறோம், இப்படி ஒரு நிலை, இப்படி கொலை செய்திருக்கிறார்கள், இது அப்பட்டமான சாதிவெறி ஆணவ படுகொலை, வழக்கு பதிவு செய்ய உள்ளூர் போலீசிடம் ஒப்படைக்க கூடாது, அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இயக்கம், போட்டு உடைத்த இயக்கம், அதை அம்பலப்படுத்திய இயக்கம், சமரசம் ஆக விடாமல் தடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அன்னை நான் மட்டும் அதை தலையிடலைன்னா, நாம பேட்டி கொடுக்கலன்னா, பிரஸ் மீட் போடலன்னா, அந்த குடும்பத்தை அச்சுறுத்தி மிரட்டி அந்த போலீஸை பயன்படுத்தி தற்கொலை வழக்கு என்று மூடி அந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பார்கள். அப்படி செயல்பட்ட ஒரு இயக்கத்தின் மீது, தனிநபர் மீது ஏதோ தனிப்பட்ட முறையில் என் மேல என்ன காழ்ப்புணர்ச்சி தெரியல, அதற்காக ஒரு இயக்கத்தையே சிதைக்கக்கூடிய வகையில் அன்னைக்கு திருமாவளவன் கூப்பிட்டாங்க. அதுவும் அன்னைக்கெல்லாம் அன்புமணிங்கிற நபர் அன்னைக்கு பேச்சே கிடையாது. 2000 அவர் ஆள் எங்க இருந்தாலும் தெரியாது, அவர் அரசியல் இருந்தாலே தெரியாது. அவர்கிட்ட நாம் பேசினதாகவும், அவர்கிட்ட போய் நீங்க வந்து பணம் வாங்கிங்க, ஒரு பெரிய அமௌண்ட் தருவாங்க, வாங்கிங்க, சமரசம் ஆயிருங்க நான் சொன்னதாகவும், இதுவே வந்து ஒரு அட்ராசிட்டி ஆன் தலித், அப்பாவி தலித் மக்களை பயன்படுத்தி நான் சொல்றபடி சொல்லு, நான் சொல்றபடி நீ பேசு, உன் தலைவராய் சொல்லிக் கொள்கிற திருமாவளவனுக்கு எதிராகவே பேசு என்று தலித்துகளை தலித்துக்கு எதிராகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்த ஆக்ட்ல அட்ராக்ட் ஆகும்.
இதுவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு எதிரானது. அவன் படிக்க தெரியாதவன், விவரம் தெரியாதவன், போலீஸ் கேஸ் எதிர்கொள்ளக்கூடியவன், பயம். அதனால வக்கீல் சொல்றபடி எல்லாம் சொல்றான், சொல்ல வைக்கிறார்கள். அப்படி யாரையும் நம்ம கூப்பிடல, போட்டு உடைச்சோம். அப்ப நான் வெளியே வந்த உடனே அவனை கூப்பிடுங்க. என்ன யாரு அந்த ரெண்டு பேரையும்? அப்ப கதிர்வானம் சொன்னான், இந்த ஐயாசாமிங்கிற ஆள் உழட்டுவாரு, அவர் அவங்களோட வந்து சேர்ந்துட்டாரு. ஆர்டிஆர் ஒரு எம்எல்ஏ, அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ, விருத்தாசலம் எம்எல்ஏ ஆர் டி ரங்கநாதன். இந்த ஆள் அதிமுக, முருகேசன் நம்ம கட்சி, அங்க கொடியேற்ற விடாம தடுத்தது இந்த ஆள் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை அந்த ஊரிலே ஏற்றிய ஒரு விடுதலை சிறுத்தை பிரமுகர் தான் முருகேசன். அப்ப ஆர்டிஆர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு, போலீஸ் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு, அந்த கண்ணகியின் பெற்றோர் அந்த சாதியினர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு, அச்சுறுத்துவதற்கு பயந்து கொண்டு, சமரசமாவதற்கு தயாராகிவிட்ட ஐயாசாமியை அழைத்து, பயப்படாதே, தைரியமாயிரு, உனக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், நீ எங்கே போனாலும் எதை சொன்னாலும் இது கொலைதான் என்று திட்டவட்டமாக சொல் என்று தைரியப்படுத்தி அனுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன். அப்ப எங்க வச்சிருக்காங்க நான் கேட்டேன், எங்கே கள்ளக்குறிச்சி பக்கம் வச்சிருக்காங்க, அது இந்த ஆளுங்களுக்கு தெரியக்கூடாது, பத்திரமா பாத்துக்க சொல்லி அனுப்பிச்சேன். தொடக்கத்தில் இந்த கொலை நடந்த பிறகு இந்த சம்பவம், அங்கிருந்தான் பிடிச்சிட்டு வராங்க, எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க கேட்கும்போது தான் இந்த தகவல் வருது. எங்க இருந்தாங்க, எப்படி இவங்க பிடிச்சாங்க, அது எப்படி நடந்தாங்கிறது, அன்னைக்கு தமிழ் மண்ணில் வந்ததை, தமிழ் மண்ணில் வந்ததை அன்னைக்கு நம்ம எழுதியிருக்கோம். இன்னைக்கு எழுதல, 2003 தமிழ் மண்ணில் வந்தது. வன்னிய பெண் கண்ணகி சாம்பலாகவில்லை வரலாறாகி இருக்கிறாள். நான் எழுதுனது சாம்பலாகவில்லை வரலாறாகி இருக்கிறாள் அப்படின்னு அந்த வரலாறு முழுக்க எழுதிட்டு அதில் எழுதியிருக்கிறோம். இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எப்படி அவங்க பிடிபட்டாங்க அப்படிங்கிறது, இந்நிலையில் ஒரு நாள் கண்ணகியை பாதுகாப்பான இடத்தில் பதுக்கி வைத்து முருகேசன் மட்டும் தனியே தன் உறவினர்கள் வசிக்கும் ஊரான வண்ணான்குடிக்காட்டுக்கு போயிருக்கிறான். கடலூர் மாவட்டம் சேர்ந்தவங்களுக்கு தெரியும் வண்ணாங்குடிக்காடு எங்க இருக்கிறது, கருவேப்பிலங்குறிச்சியிலிருந்து உள்ள போகணும், ஸ்ரீமுஷ்ணம் போற வயல இருக்கு வண்ணாங்குடிக்காடு, ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் அவன் சொந்தக்காரங்க இருந்திருக்கிறாங்க. இங்க பொண்டாட்டியை விட்டுட்டு அவன் தனியா அங்கே போயிருக்கிறான், வண்ணான்குடிக்காட்டுக்கு போயிருக்கிறான். அவரை தேடி, யார, முருகேசனை தேடி அங்கு வந்திருந்த அவனது சித்தப்பா ஐயாசாமியிடம் முருகேசன் சிக்கிக் கொண்டான். அங்க வருவான எதிர்பார்த்து போயிருக்கிறான், முருகேசன் அங்க இருக்கான் கண்டுபிடிச்சிட்டான். இந்நிலையில் ஐயாசாமி முருகேசனை சமாதானப்படுத்தி கெஞ்சி கூத்தாடி புதுக்கேரைப்பேட்டைக்கு அழைத்து சென்று விட்டார். பார்த்த உடனே என்ன சொல்லணும், உள்ளபடியே பிள்ளைய பாதுகாக்கிறனா இருந்தா, ஏன்பா இங்க வந்த, நீ பாதுகாப்பாக தானே இருக்கணும், உன்னை தெரிஞ்சா அவனை கொண்டுருவானுங்க, அவன் கையில் மாட்டிக்காத, அவன் கண்ணில் பற்றாத, ஓடி போயிரு, வண்ணாங்குடிக்காட்டில் கூட இருக்காத, எவனால காட்டி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுருக்கணும், அவனை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவனை கெஞ்சி கூத்தாடி வா சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு அவனை அழைச்சிட்டு வர்றதே யாரு, ஐயாசாமி தான் அழைச்சிட்டு வரான். அவன் பதுங்கி இருந்தவனே வண்ணாங்குடிக்காட்டில் உறவினர்களை பார்க்க வந்தவனே கையோட கையங்களவா பிடிச்சிக்கிட்டு போய் புதுக்கூரைப்பேட்டைக்கு கொண்டுகிட்டு போனது ஐயாசாமி. அழைத்து சென்று அங்கே கொலை வெறியுடன் தெரிந்த சாதிவெறி கும்பலிடம் முருகேசனை ஒப்படைத்து சமாதானம் பேச முயற்சித்திருக்கிறார். ஏதோ வந்துட்டான் பையன், இனிமேல் ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு ஏதோ சமாதானம் பேச முடிச்சுக்கான். ஆனால் சாதிவெறியர்கள் முருகேசனையும் ஐயாசாமியையும் முந்தித்தோப்பிற்கு கடத்தி சென்று கொடுமைப்படுத்தி கண்ணகி இருக்கும் இடத்தை சொல்லும்படி, இதை மட்டும் நான் படிச்சிடறேன் பொறுத்துங்க, கண்ணகி இருக்கும் இடத்தை சொல்லும்படி வற்புறுத்தியுள்ளார். ஆனால் முருகேசன் அதற்கு இணங்கவில்லை, சொல்ல மாட்டேன்டான். அடிக்கும் உதைக்கும் பணியாத கண்ணகியை காட்டி கொடுக்க விரும்பாத முருகேசனை அருகில் இருந்த மூடப்படாத ராட்சத ஆழ்குழாய் கிணறு ஒன்றில்
தூக்கி வீச முயன்றுள்ளனர். இவன் வந்து சொல்ல மாட்டாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. அந்த ஆள் குழாய் கிணறு அவங்களுக்கு தெரியுமில்லையா, பெரிய ராட்சத கிணறு தோண்டி வச்சு பெரிய பைப்பு உடவு பெருசுக்கு மேல இருக்கும், அதை தூக்கி வீசுறது முயற்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில் கண்ணகியிடம் இருந்து என்னை பிரித்து விடாதீர்கள் என்று கதறிய முருகேசன் சேர்ந்து வாழ அனுமதித்தால் கண்ணகி இருக்கும் இடத்தை சொல்லுவதாக உறுதியளித்தான். யாரு? முருகேசன். நாங்க எங்க ரெண்டு பேரும் வாழ விட்டுருங்க, நான் வேணா இருக்கிற இடத்தை சொல்றேன் அப்படின்னு. சாதி வெறி பிடித்த அந்த சதிகார கும்பல் இருவரையும் சேர்த்து வைப்பதாக சொல்லி நாடகம் ஆடியது. அதனை நம்பி ஏமாந்த முருகேசன் கண்ணகி இருக்கும் இடத்தை சொல்லிவிட்டான். பின்னர் அவனையும் ஐயாசாமியையும் இழுத்து கொண்டு கண்ணகி தங்கியிருந்த சங்கராபுரத்திற்கு சென்றனர். அங்கே முருகேசன் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த கண்ணகியை அருவருப்பான வார்த்தைகளால் ஏசியும் பேசியும் அடித்தும் உதைத்தும் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து வண்டியில் வாரி போட்டுக் கொண்டு மீண்டும் புதுக்குதிரைப்பேட்டைக்கே கலைத்து சென்றனர். அங்கிருந்து கொண்டு வந்தான் சங்கராபுரத்திலிருந்து. அவ்வாறு கடத்தி சென்ற முருகேசனையும் கண்ணகியையும் ஊரே திரண்டு நின்று வெறித்த கண்களோடு வேடிக்கை பார்த்திருக்க கண்ணகியின் உறவினர்கள் இருவரையும் ஈவிரக்கமில்லாமல் அடித்து உதைத்து கொடுமை செய்தனர். அவன் சாதி சனம் இந்த தலித் சனங்கள்லாம் போய் ஒன்னா நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. ரெண்டு பேரையும் அடிச்சு துன்புறுத்துறாங்க. முருகேசனின் உறவினர்களும் சேரி மக்களும் அந்த கும்பலோடு சேர்ந்து வேடிக்கை பார்த்ததே தவிர அவர்களாலும் அந்த கொடுமையை எதிர்க்கவோ தடுக்கவோ இயலவில்லை. மனம் குமுறி மௌனித்து பெருமூச்சு விட்டனர். அந்த சூழலில்தான் சாதிவெறி கும்பலை ஏற்கனவே திட்டமிட்ட சதி அரங்கேறியது. உயிரே போனாலும் ஒருவரை ஒருவர் பிரிய மாட்டோம் என்று முருகேசனும் கண்ணகியும் துளியும் அச்சமின்றி உறுதியுடன் கூறியதால் ஆத்திரம் தலைக்கேறிய சாதிவெறி கும்பல் அவர்கள் இருவரின் கைகளிலும் நஞ்சை கொடுத்து குடித்து சாகும்படி வற்புறுத்தினர். அவர்கள் முடியாது என நஞ்சை முடியாது என மறுக்கவே இருவரின் கைகளையும் அமுக்கி பிடித்துக் கொண்டு வாயை பிளந்து நஞ்சை ஊற்றி குடிக்க வைத்தனர். நஞ்சு குடிச்சுதான் தற்கொலைன்னு மூடிலாங்கிறதுக்காக அவங்க கையிலே கொடுத்து குடிக்க சொல்றான். அதை அவங்க குடிக்கல, நுவக்ரான் நினைக்கிறேன், நுவக்ரான் ஒரு பூச்சி மருந்து. ரெண்டு பேரும் முடியாதுன்றாங்க, கையை பிடிச்சு அமுக்கிட்டு வாயில ஊத்துறாங்க. நஞ்சை குடித்த காதலர்கள் கைகால் சொடுக்கி வாயில் முறை தள்ளி துடி துடித்து புழு பூச்சிகளை போல சாகும் வரையில் அந்த கொலைகார சாதிவெறி கும்பல் வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரித்தது. இவர்கள் மனிதர்கள் தானா? விடிய விடிய இந்த வன்கொடுமைகளை செய்த சாதிவெறியர்கள் முருகேசனையும் கண்ணகியையும் படுகொலை செய்த கையோடு ஒரு நொடியும் தாமதமின்றி ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருந்த விறகு கட்டைகளை அடுக்கி தீ வைத்து கொளுத்தினர். சாவிலும் பிரியாத காதலர்களை பிணங்களாக்கி பிரித்தது சாதிவெறி கும்பல். அந்த பிணங்களிலும் சாதி பார்த்து இருவரையும் ஒரே கட்டையில் வைத்து எரிக்காமல் தனித்தனியாக எரித்தனர். சாதி தீயில் முருகேசனும் கண்ணகியும் எரிந்து கொண்டிருக்கும் போது பொழுது அமைதியாகவே விடிந்தது. விடியற் காலம் நடக்கும். வழக்கம் போல காவல்துறையும் வந்தது. இது தற்கொலைதான் என சாதி வெறியர்களின் குரலையே எதிரொலித்தது. சாதியை பாதுகாக்கும் தனது கடமையை செய்வதில் கவனம் செலுத்தியது. இந்நிலையில் சாம்பலோடு சாம்பலாய் புதையவிருந்த உண்மையை விடுதலை சிறுத்தைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. சாம்பலோடு சாம்பலாய் புதையவிருந்த உண்மையை விடுதலை சிறுத்தைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. முருகேசனின் தந்தை சாமி கண்ணு, சித்தப்பா ஐயாசாமி, பெரியப்பா இளையபெருமாள் மற்றும் சிலரை விசாரித்து விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர் கதிர்வானன் மூலமாக சென்னை அழைத்து வந்தனர். 11/7/2003 அன்று இயக்க பொதுச் செயலாளர் திருமாவளவன் இந்த கொடுமையை செய்தியாளர்களை அம்பலப்படுத்தினார். முருகேசனையும் கண்ணகியையும் படுகொலை செய்த கண்ணகியின் அண்ணன் மருதுபாண்டியன் உள்ளிட்ட இப்படி அது போய்கொண்டே இருக்கிறது. தோழர்களே, இதை எதற்காக இங்கே நான் படித்து காட்டுகிறேன் என்றால், மருதுபாண்டியன் உள்ளிட்ட பல பேர் அதில் கைது செய்யப்படுறாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, முருகேசனை பிடிச்சு கொடுத்தது ஐயாசாமி. சமரசம் பண்ணுவோம் சமாதானம் பண்ணுவோம்னு அவனு ஏமாத்தி இவனை அச்சுறுத்தினால ஒருவேளை சமாதானம் ஆயிடலாங்கிற நம்பிக்கை கூட அவன் செஞ்சிருக்கலாம். கொள்ளுவாங்கன்னு அவனை எதிர்பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. சித்தப்பா ஐயாசாமி வந்து தன்னுடைய அண்ணன் மகனை கொன்றுவாங்கன்னு அவன் நினைக்கல. ஆண்ட சாதி தானே நமக்கு, அவன் சொன்னா நாம சொன்னா பிள்ளை அழிச்சு போய் விட்டா ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாக ஒன்னு இல்லாம போயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கூட அவன் பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா பிடிச்சிட்டு போனது ஐயாசாமி தான். ஐயாசாமியும் முருகேசனும் சேர்ந்து போய் தான் கண்ணகியை பிடிச்சிட்டு வராங்க. இதற்கெல்லாம் காரணம் சாதி வெறியர்களின் அச்சுறுத்தல். அவன் அன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் என்கிற அதிகார வெறியோடு இருந்தான்.
அவருக்கு அரசியல் பின்புலம் இருந்தது. ஆர்டிஆர் என்கிற அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகக்காரர் ஐயாசாமி அதிமுகக்காரர் தன்னுடைய கட்சிக்காரனை அச்சுறுத்தி சமரசம் பேச முயற்சிக்கிறான். இந்த பின்னணியில் சமரசமாக இருந்த வழக்கை சமரசமாக விடாமல் வெளிச்சத்தில் கொண்டு வந்து சிபிஐ விசாரணை கேட்டு அன்றைக்கு அதை அம்பலத்தில் ஏற்றிய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது மட்டும் நிகழாமல் இருந்திருந்தால் இந்த வழக்கு தற்கொலை என்றே மூடப்பட்டிருக்கும். இவ்வளவு போராட்டங்களை நடத்தி இவ்வளவு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை தாண்டி ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை போகிற போக்கில் தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் என்கிற ஒரு தனி நபர் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு பெரிய இயக்கத்தின் வேரை அறுக்கிற வேளையில் ஒரு தனி நபர் ஈடுபடுகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்க வேண்டும். தலித்துகளுக்கு தொண்டு செய்கிறோம் என்கிற பெயரால் தலித்துகளின் எழுச்சியை உடைக்க பார்க்கிறார்கள். சென்னகரம்பட்டியில் அதை செஞ்சிட்டான், வேளவளவில் இதை செஞ்சிட்டான். சக்திவேல் என்கிற ஒருத்தன் சாட்சி சொல்லணும்னா சாட்சி சொல்லுவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டியது பொறுப்பாக இருக்கிற வழக்கறிஞர். வழக்கறிஞர் வேலை தான், தப்பா சாட்சி சொன்னா அதுக்கு வழக்கறிஞர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசியல் கட்சி தலைவர் அல்ல. நான் ஒப்படைச்சிட்டேன் வழக்கை, அண்ணன் ஹென்றி டிஃபன் வழக்கு நடத்தணும்னு சொல்லிட்டேன். நான் போய் திறந்தோறும் அவர் போட்டு சீட்டிகிட்டே இருக்கணும், நோட்டிக்கிட்டே இருக்கணுமா? அவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அவர் செய்வார். அப்படிதான் இருக்க முடியும். நான் அடுத்த கடத்துக்கு போறேன், அந்த விளக்கு இன்னொரு இடத்துல அண்ணன் ரவீஸ்டாண்ட கொடுக்கற அடுத்த கடத்துக்கு போறேன். ஒவ்வொரு களத்தை விட்டு இன்னொரு களம், இன்னொரு களம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெருப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டத்தை தாண்டுகிறோம். ஒவ்வொரு நாளும் நெருக்கடிகளில் நின்று கொண்டிருக்கிறோம். தகிக்கும் நெருப்புல கொதிக்கும் நெருப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் அரசியல். திட்டக்குடியில் நடந்த வன்முறை வெறியாட்டம், அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள எங்களுக்கு என்ன ஏற்கனவே பயிற்சியா? வேறு கட்சிகளில் இருந்த அனுபவம் உண்டா? வேறு அரசியல் தலைவர்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட ஞானம் உண்டா? மக்களிடம் கற்றுக்கொண்டது, மக்களோடு நின்று பணியாற்றியது, மக்களை நேசித்ததால், மக்களின் உணர்வை புரிந்து கொண்டதால், மக்களின் தேவையை உணர்ந்து இந்த களத்தில் நாங்களே அமைத்துக் கொண்ட களம் போராட்ட களம், நாங்களே வகுத்துக் கொண்ட உத்தி போர் உத்திகள், எங்களுக்கு இருந்த அந்த போர்க்குணமும் துணிச்சலும் தான் எங்களை இவ்வளவு காலம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. யார் எங்களுக்கு வழிகாட்டிகள், யார் எங்களுக்கு ஆசான்கள்? பிழைகள் இருக்கும், ஒன்னு ரெண்டு பேர் செய்யதான் செய்வோம். அரசியல் ஒரு ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்துக்கிட்டு கட்சிக்கு நன்கொடை கேட்கிற அளவுக்கு பெரிய பெரிய கட்சிகள் வந்துருச்சு. ஒரு போன்ல கேட்டா 10 லட்சம், 1 கோடி, 2 கோடின்னு தருவான். என் கட்சிக்காரன் ஒரு துண்டருக்கு எடுத்துட்டு போய் நண்பர்கிட்ட தான் கொடுத்து, அண்ணன் பிறந்த நாளை கொண்டாடுறேன், ஒரு 500 கொடுங்க 1000 கொடுங்கன்னு கேட்கத்தான் செய்யும். இந்த 500 கொடுங்க 1000 கொடுங்கன்னு கேட்கறத கட்ட பஞ்சாயத்துன்றான். பாலிமர் டிவியில ஒரு நாளைக்கு 100 தடவை போடுறான். வேற பெரிய கட்சிகள் ஏதாவது வந்து அந்த மாதிரி வாங்கினதுங்களால போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி இயக்கம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அம்பேத்கர் இயக்கம், பெரியார் இயக்கம் வளர்ந்து விடக்கூடாது. பெரியாருக்கு பின்னால் அண்ணாவை எதிர்த்தார்கள், அண்ணாவுக்கு பின்னால் கலைஞரை எதிர்த்தார்கள், கலைஞருக்கு பின்னால் ஸ்டாலினை எதிர்க்கிறார்கள். ஏன்? அது பெரியார் அரசியலை பேசுகிற காரணத்தினால். அந்த திராவிட இயக்கம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று அந்த எதிரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தாக்குப்பிடித்து நிற்கிறார்கள். மறுபடியும் 6வது முறையாக இங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டது திமுக. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகளை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. இது சாதாரணமான ஒரு சாதி சங்கம் இல்லை, இது ஒரு மாபெரும் அரசியல் பேர் இயக்கம், வெகுமக்கள் இயக்கம், மக்கள் இயக்கம். மேலூர் ஆற்றல் அரசு, மதுரை ஆற்றல் அரசு என்கிற சக்திவேல் எப்படிப்பட்ட களத்தில் நான் எனக்கு தான் தெரியும். எத்தனை முறை அவர்களை கொலை செய்ய சாதி வீரர்கள் முயன்றார்கள். அந்த நேரத்தில் அவன் கொஞ்சம் கூட சமரசமாகாமல் போலீசை எதிர்கொண்டான், சாதி வீரர்களை எதிர்கொண்டான். எனக்கு இருந்த ஒரே ஹோல்டு அவன் தான் அந்த பகுதியில், அந்த மதுரை மாவட்டத்தில், அந்த மேலூர் வட்டாரத்தில், சென்னகரம்பட்டி படுகொலை நடந்த இடத்துல, உலகம் பிச்சப்பட்டி சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல, மேலவளவில் 7 பேர் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல, துணிச்சலாக அந்த இடத்தில் ராத்திரி பகலாக நடுநிசி வரையில் என்னோடு நின்றவன் அவன் தான். அவன் ஏதோ வந்து ஒரு கையெழுத்து போட்டதுல இருந்து ஏதோ, அதனால தீர்ப்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. என்ன சொன்னான்னு தெரியல. ஞாபகம் 18 வருஷம் நடக்கிற வழக்கில் உடனே அந்த திருமாவளவன் வந்து அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இவன் வந்து காட்டி கொடுத்துட்டாங்க, இந்த ஆற்றல் அரசு என்ன காட்டி கொடுத்துட்டான், அவனை மாதிரி அந்த காலத்தில் நிற்கிற தைரியம் யாருக்காவது உண்டா?
நீ வழக்கு நடத்தலாம், கோர்ட்ல பாதுகாப்பா நின்று கொண்டு போராட்டம் நடத்த முடியுமா? சாதி வெறியர்கள் மத்தியில் நின்று, மத வெறியர்கள் மத்தியில் நின்று வழக்கறிஞர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் களம் வேறு, வழக்காடுகிற களம் வேறு. நான் வழக்கறிஞராக இருந்தால் அதை விட வேகமா என்னால பல ஆயிரம் மடங்கு வேகமா செயல்பட முடியும். நான் பிராக்டிசிங் லாயராக இருந்தால் அதை விட பன்மடங்கு வேகமாக என்னால் செயலாற்ற முடியும். ஏன்னா ரொம்ப சேஃபர் செயல் நிற்கும். வழக்கறிஞருக்கு ஒன்றும் பெரிய அச்சுறுத்தல் கிடையாது. பாதுகாப்பா வந்துட்டு பாதுகாப்பா போக முடியும். ஆனா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. என் மேல நக்சல் பாரி முத்திரை குத்த முயற்சித்தார்கள், வெடிகுண்டு வழக்குகளில் சிக்க வைக்க முயற்சித்தார்கள், என்னை குண்டர் சட்டத்திலே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே உள்ளே தள்ள முயற்சித்தார்கள். எங்கே போனாலும் பின்னாலேயே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது உளவுத்துறை. கோயம்புத்தூர் போனாலும் நான் ஏறுகிற பேருந்தில் ஏறுவார்கள், சென்னைக்கு வந்தாலும் நான் ஏறுகிற பேருந்தில் ஏறுவார்கள், ராஜமார்த்தாண்டம் போய் நான் பொதுக்கூட்டத்தில் பேச போனாலும் என் பின்னாலேயே வருவார்கள். அப்படியெல்லாம் பல நெருக்கடிகளை கடந்து இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை போய் சாதாரணமா வந்து காசுக்கு விலை போகக்கூடிய கும்பல் ஒரு முத்திரை குத்தி ஏதோ கட்சியில் ஒருத்தன் செய்யறான் சொல்றதுங்கிறது கூட சகித்துக் கொள்ளலாம். இந்த கட்சிக்கு எது முக்கியமான பிம்பமாக இருக்கிறதோ அந்த பிம்பத்தையே அடித்து சாய்ப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு செய்யறாங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இந்த ரெண்டு கும்பலுக்கு இடையில பகை இருந்தது. பகை இருந்ததால் ஆயுத பூஜைக்கு முத நாள் ஐயாசாமிங்கிற ஒரு பேர் வண்டியை கழுவி இருக்கிறாரு பொது இடத்துல தண்ணீர் குழாயில. அப்போ அந்த எதிர்த்தரப்பு தேவர் மகன் வரதராஜன்கிறவன், அவன் தரப்பு சார்ந்தவன், ஏன்டா இப்படி பொது இடத்துல கழுவுறேன், போய் வீட்டில் தண்ணி எடுத்து பிடிச்சி போய் கழுவுன்னு ஏதோ பேசியிருக்கிறான். அதனால வாக்குவாதமாயிருக்கு, தள்ளு முண்டாயிருக்கு, இதுதான் நடந்தது. அதற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. காவல்துறை போய் நேராக களத்தில் நின்று விசாரிச்சிருச்சு. அவங்க காவல்துறையிட்ட முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி, அவன் வரதராஜன் குடும்பத்தை சார்ந்தவங்க, எங்களுக்கு நீண்ட கால பகை, அவன் ரெண்டு பேர் சேர்ந்து என் பொண்டாட்டி அடிச்சிட்டான்னு தான் சாமி கம்பி சொல்கிறார். ரெண்டு பேர் அடிச்சுதான் அதான். ஆனால் இவர்கள் எப்படி அந்த அப்பாவிகளை பயன்படுத்துகிறார்கள் பாருங்க. இடதுசாரி அரசியல் பேசிட்டு தீவிரமான வலதுசாரி பக்கம் போய் நிற்கிற தோழர், தோழர் தான் சொல்லணும், அவர் பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காரு பாருங்க. அப்படியே டிட்டோவா அப்பனை போல பிள்ளையும் பாருங்களேன். அவன் எழுதி கொடுக்குறான். என்ன எழுதுறான்னா, ஆண்ட சாதியை உள்ள வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து வரதராஜன் குடும்பத்தை சேர்ந்தவங்க அடிச்சாங்க. அந்த வரதராஜன் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருன்னா அவங்க விசிகே. அவன் அடுத்த நாளே பேட்டி கொடுக்குறான், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அந்த எஸ்ஐ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதாவது விசிகேவுக்கு ஆதரவா இருக்கிற எஸ்ஐ அப்படின்னு இந்த வழக்கறிஞரால் குற்றஞ்சாட்டப்பட்ட எஸ்ஐ மேலேயே அந்த வரதராஜன் போய் புகார் கொடுக்குறான். 200 பேர் அழிச்சிட்டு போய் எங்களுக்கு எதிராக இந்த அம்மா கேஸ் போட்டுருச்சு. என்ன நடந்ததுன்னா, இதுதான் இந்த ஆயுத பூஜையில் வண்டி கழுவுனதில் வந்து தகராறு, அவ்வளவுதான். அவங்க ஒருத்தர் அண்ணாதிமுகவில் இருக்கிறான், அந்த குடும்பமே திமுகவில் இருக்கு. அவன் வெளிப்படையாக பேட்டி கொடுத்த வீடியோ இருக்கு, அது சிந்தனை செலவு வச்சிருக்கிறார் அந்த வீடியோ. வெளிப்படையாக பேட்டி கொடுத்த, நான் வந்து விசிகா கிடையாதுங்க, அவனுங்க குடும்பம் தான் விசிகா. இன்னைக்கும் பழனிவேல்ங்கிற தம்பி விசிகான்னு தான் சொல்லிக்கிறான். முருகேசனுடைய உடன்பிறப்பு அவன், நான் விசிகே தான், நான் தான் கொடியேற்றன் அவன் சொல்றான். இன்னைக்கும் சொல்றான் முருகேசன் விசிகே தான், வரதராஜங்கிறவன் விசிகே கிடையாது. ஆனால் இந்த குரூப், இந்த வழக்கறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த கும்பல், மனித உரிமை ஆர்வலர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த கும்பல், இவங்களுக்கு பொய் சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க. அவங்க விசிகாதான், எங்க ஆண்டையை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்து நீ சந்தோஷமா இருக்கிறியான்னு 20 நாள் கழிச்சுன்னு அவனுக்கு புத்தி வருதா? என்ன தீர்ப்பு வந்து 20-25 நாள் கழிச்சு போய் ஆண்டை உள்ள வச்சிருக்கான்னு அடிச்சாங்களாம். போலீஸ் வந்து அதை எடுத்துக்கல. முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு பேர் வந்து எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதன்படி நான் எஃப்ஐஆர் போட்டேன். எஃப்ஐஆர் போட்ட உடனே கொடுக்கலையாம். அதுக்காக வந்து அந்த மூத்த வழக்கறிஞர் ஃபோன் பண்ணி, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களெல்லாம் குண்டோட தூக்கி குண்டாசில் போட்டுருவேன். எஸ்ஐ தான் வந்து குண்டாசில் போடுறவங்க, எஸ்ஐயே குண்டாசில் போடுறவங்க சொல்லுங்க. அப்ப இது பிளாக்மெயில் இல்லையா? நான் சொல்றபடி நீ வழக்கு போடு, அப்படி வழக்கு போடலைன்னா உன்னை தூக்கி குண்டாசில் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு டிஜிபி ஃப்ரெண்டு,
எனக்கு எப்படி டிஜிபி ஃப்ரெண்ட்னா, எனக்கு திரிபாதி ஐபிஎஸ் முன்னாள் டிஜிபி ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாள் டிஜிபி திரிபாதி இந்த டிஜிபிக்கு அறிமுகப்படுத்தினார், அதனால இந்த டிஜிபி எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டார். நீ நான் சொல்றபடி வழக்கு போறனா உன்ன தூக்கி குண்டாசல போட்டுருவேன். வழக்கறிஞர்களுக்குரிய நேர்மை தரமா இது? இது எத்திக்ஸா? இப்ப குண்டர்களுக்கு இவர்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? நடந்த இதுதான் ஒரு கற்பிதம். அவர்கள் வந்து தலித்துகளுக்கு எதிராகவே, தலித்துகளை பயன்படுத்துகிறவர்கள் எப்படி தலித்துகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்று நம்ப முடியும்? ஒரு தலித் இயக்கத்திற்கு எதிராகவே பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் அப்பாவி மக்கள். எங்களுக்கு சாமி கண்ணு மேலேயோ, ஐயாசாய் மேலேயோ, பழனிவேல் மேலேயோ எந்த வருத்தமும் கிடையாது, கவலையும் கிடையாது, கோபமும் கிடையாது, ஆத்திரமும் கிடையாது. அவர்கள் அப்பாவிகள், இவர்களின் கைகளில் சிக்கிக் கொண்டார்கள். இவன் சொல்ல சொல்றாங்க, திருமாவளவன் கட்சியை சார்ந்தவங்க தான் அடிச்சாங்க, ஆண்ட சாதியை உள்ள வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிறான் அடிச்சாங்க. எஃப்ஐஆர்ல ஆண்ட சாதிங்கிற வாசகத்தை அப்படியே போடு, விசிகேன்னு போடு, அவன் எஃப்ஐஆர்ல போட முடியாதுன்றான். இப்ப அந்த அம்மாவை தூக்கி வேற இடத்த அடிச்சிட்டாங்க. டிரான்ஸ்பர் போட்டாங்க. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. ஆனால் இதுபோல தலித்துகளுக்காக செயல்படுகிறோம் என்கிற பெயரால் தலித் அல்லாதவர்கள் எந்த பின்னணியில் செயல்படுகிறார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. இந்த கட்சியிலிருந்து வெளியேறி நேரடியாக சங்கராச்சாரி காலில் விழுந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தலித், அவர் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால், இந்த வழக்கறிஞருக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று சொல்லுவாரே பெரியார், அப்படி தெரிகிறது. முற்போக்கு பேசிக்கொண்டே சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள், தலித் ஆதரவு பேசிக்கொண்டே தலித்துகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், சனாதன சக்திகளின் செயல் திட்டங்களை வேறு வகையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். அண்ணா என்ன டிஃபன், எந்த இடத்துலையும் நான் தலித் அல்லாதவன் சொல்லிட்டது கிடையாது. ஆனால் 24 hours டெடிக்கேட்டட் டு திஸ் காஸ், இந்த காரணங்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைச்சிட்டவர். பவானி பா முருகன், தலித் அல்லாதவர் என்ன சமூகம் தெரியாது. ஒரு நாளும் நான் தலித் அல்லாதவன் சொல்லிட்டது இல்லை. இத்தனை வழக்கு நான் நடத்திருக்கிறேன், இவங்களெல்லாம் காப்பாத்தி விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு தெரியல. சங்கர சுப்பு வழக்கறிஞர், அவர் தலித் அல்லாதவர், என்ன சமூகம் தெரியாது. எல்லா நக்சல்வாதிகளுக்காகவும் நிற்பார், தலித்துகளுக்காகவும் நிற்பார். அவர் ஒரு இடத்துல நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கல. என்னன்னா, தீர்ப்பிலே நீதிபதி எழுதிட்டான், திருமாவளவன் பேட்டி கொடுத்த பிறகுதான் வழக்கு பதிவாச்சு, எஃப்ஐஆர் போடப்பட்டது. அது திருமாவளவனுக்கு கிளைம், நான் கிளைம் பண்ணவே மாட்டேன், யாருடைய உழைப்பையும் நான் சுரண்ட மாட்டேன். இது வந்து ரவிக்குமார் செய்தார்னா ரவிக்குமார் செய்தாருமே, இது வந்து சிந்தனை செல்வன் செய்தார்னா சிந்தனை செல்வன் செய்தாருமே, இது உஞ்சரசன் செய்தார்னா உஞ்சரசனுடைய உழைப்பு தான் இது என்று சொல்லுவேன். உடன் இருக்கக்கூடியவர்களின் உழைப்பை கூட சுரண்டக்கூடாது என்கிற சிந்தனை உள்ளவன் திருமாவளவன். அதில் நான் வந்து எந்த காலத்திலும் கிளைம் பண்ணவே மாட்டேன். அவரு பாடுபட்டாரு, வழக்கில் உறுதியா நின்னாரு, அந்த மக்களுக்காக தொண்டு செய்தார்னா அந்த புகழ் அவருக்கு போய் சேரட்டும், அந்த பாராட்டுதலும் போற்றுதலும் அவருக்கு போய் சேரட்டும். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதை கொண்டாடவே மாட்டேன், நான் விட்டுட்டேன். ஏன்னா நீ என்ன, நான் வந்தாலே என் மேலே வந்து உங்களுக்கு வெறுப்பு வருது, காழ்ப்பு வருது, அதை பேசவே வேண்டாம். ஏன்னா சென்னகரம்பட்டியிலிருந்து எங்களுக்கு எதிராக பேச தொடங்கிவிட்ட நிலையில் எப்படி நாங்கள் வழக்கை வந்து உங்களோட உட்கார்ந்து பேச முடியும், எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? இல்லாத பொல்லாத அவதூறுகள், எங்கே நான் திருப்பதிக்கு போனேன்னா, யாரையும் ஃபாலோ பண்ணனா, எவ்வளவு அவங்க லெவல் ஆஃப் மெச்சூரிட்டிங்கிறது எப்படி இருக்கு பாருங்க, அவங்க ஸ்டாண்டர்ட். என் கூட இருக்கிறவங்க கூட எனக்கு கால் வலிச்சா கூட காலை பிடிச்சு கொடுப்பான்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப க்ளோஸா இருக்கிற தம்பிங்க, விரும்பி அது எந்த தப்பு இல்லை, அண்ணனுக்காக இதை செய்யறோம் நினைக்கிற தம்பி, கொஞ்சம் தயங்கரனா இருந்தா கூட அவன் சொல்ல மாட்டேன். ராத்திரிலாம் 3:30 வரல எனக்கு தூக்கம் இல்லை, என் கால் ரெண்டும் அப்படி வலி. காலையில் இந்த யாழ்ப்பாண்டை கூப்பிட்டு கேட்டேன், எங்கப்பா போன, கால் வலியான வலி பாருங்க, தூக்கமே இல்லை. ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அண்ணனுக்கு இதை செய்யலாங்கிற மனப்பூர்வமாக செய்கிற தம்பிகிட்ட தான் ஒருத்தர் ரெண்டு பேர்த்த சொல்லி காலை பிடிச்சிட்டு சொல்லுவேன். யாரையும் நான் வந்து எந்த தவறான வேலைக்கும் பயன்படுத்தியதில்லை. என் பொருளை எடுத்து வை, எனக்கு தண்ணி எடுத்து கொடு, என் துணியத்தை வச்சு போடு, எனக்கு வந்து அதை செய், இதை செய், பறிவிடை செய், எனக்காக அதை பண்ணு, இதை பண்ணு. ஒரு நாளும்
32 காலையின் அரசியல் வரலாற்றில் பொது வாழ்வில் என் உடல் இருக்கக்கூடிய யாரையும் நான் அப்படி தவறாக பயன்படுத்தியதில்லை. என் கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க எந்த இடத்துல என்ன பார்த்துருக்காங்க. ஏன் இந்த தனிநபர் காழ்ப்பு? இது யார் பின்னணியில் இருந்து இயக்குவது? எந்த பின்னணியில் இது நடக்கிறது? மதிப்பிற்குரிய அண்ணன் ஹென்ரி டிஃபென் அமர்ந்திருக்கிற அவர் தலைமையில் நடக்கிற இந்த அரங்கில் இப்படியெல்லாம் பேசுவதற்கு அவர் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்கள், உங்கள் நோக்கத்தில் இருந்து திசை மாறி பேசுகிறேன் என்று எண்ணிவிடக்கூடாது, பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் உங்களை போன்றவரிடத்தில் தான் இதை முறையிட முடியும். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், திருமாவளவனப்படி சாதி வெறியர்களோடு சமரசம் ஆகிவிடுங்கள் என்று சொல்லக்கூடியவனா? வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவனா? உனக்கு மந்திரி பதவி இருக்கிறது, பல கோடிகள் பணம் கிடக்கிறது, எத்தனை தொகுதியில் வேண்டுமானால் நின்று கொள், உன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூட அறிவிக்க நாங்கள் தயார் என்றெல்லாம் பேரம் பேசிய கும்பலிடம் கூட மயங்காதவன், இணங்காதவன், இந்த அற்ப செயல்களுக்காக போய் கை நீட்டக்கூடியவனா? மூப்பனார் சொன்னார், 10 ரூபாய் இருந்தாலும் தன் கட்சி தோழர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை செய்ய சொல்றாரு திருமாவளவன். திருமாவளவன் எனக்கு பிடிக்கிறது, எதையும் ஒளிவு மறைவில்லை, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறார். அண்ணன் அழகிரி வந்து அடுத்த நாள் சொன்னார், 99 தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்களுக்குன்னு ஒரு வண்டி கேளுங்க, வாங்கி தருவார்னார். எனக்கு தேவையே இல்லை. இதுவரையில் என்னுடைய நெருக்கத்தை பயன்படுத்தி, பழக்கத்தை பயன்படுத்தி மூப்பனாரிடத்திலோ, ஜெயலலிதா அம்மாவிடத்திலோ, கலைஞரிடத்திலோ எனக்கென்று தனிப்பட்ட எந்த கோரிக்கையும் நான் வைத்ததில்லை. அடுத்தடுத்து நான் முதலமைச்சரை சந்திக்கிறேன் என்றால் அது பொதுமக்களின் பிரச்சனைகளுக்காக சந்திக்கிறேனே தவிர எனக்காக நான் சந்தித்ததில்லை. நான் கொடுத்த மனுக்கெல்லாம் என்னன்னு போய் பாருங்க. சிஎம் கொடுத்திருக்கிற மனுக்கு, இதுவரையில் நான் தந்திருக்கிற மனுக்கு, தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, ஒரு நாள் நான் பேசணும் கிடையாது, செய்யவும் மாட்டேன், எனக்கு அதில் எந்த விருப்பமும் கிடையாது. தலித்துகளுக்கு தொண்டு செய்கிறோம் என்கிற பெயரால் போலிகள் உள்ளே வந்தால் தோழர்களே உஷாராக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த காலம் சனாதனிகள் ஊடுருவுகிற காலம். அதிலும் இப்போது அவர்கள் சாதி இந்துக்களை மிக இலகுவாக கையகப்படுத்தி விட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் சாதி உணர்வோடு இருப்பதால் அது அவர்களுக்கு எளிது. அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடியவர்களைத்தான் அவர்களால் தனிநபர்களை தூக்கலாம் ஆசைப்படுறவன். சும்மா சாதாரண 50,000 ஒரு 100,000 விலை போறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? தனிநபர் போவான், அவன்லாம் சேர்ந்துகிட்டு நம்மளை விமர்சனம் பண்ணுவான். அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு பிழைப்பு. ஏதோ நம்மளை விமர்சனம் பண்ணியாவது பிழைத்துக் கொள்ளட்டும் பிழைப்புவாதிகள், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு இயக்கம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது, சமூக நீதியை பாதுகாக்கிற அரணாக இருக்கிறது, அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் பாதுகாக்கிற அரணாக இருக்கிறது. கொள்கை தளத்திலே நின்று, கருத்தியல் தளத்திலே நின்று போலிகளை அம்பலப்படுத்தக்கூடிய இடத்தில் ஒரு போராடும் சக்தியாக நிற்கிறது. எது தமிழ் தேசியம், எது சாதி ஒழிப்பு, இவற்றையெல்லாம் கொள்கை தளத்திலே நின்று போராடக்கூடிய ஒரு வாதாடக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அதனால் நாம் குறிவைக்கப்பட்டிருக்கிறோம். கட்சிக்குள்ளேயும் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது, சமூகத்திற்குள்ளே ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது, பண்டிகைகளின் ஊடாக ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தலித்துகளுக்கு பாடுபடுகிறோம் என்கிற பெயரில் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது, மனித உரிமை என்கிற பெயரில் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது, வழக்குகளை நாங்கள் வாதாடுகிறோம், இலவசமாக வாதாடுகிறோம் என்கிற பெயரால் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். நாட்டை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க எச்சரிக்கையாக இருப்போம். விழிப்பாய் இரு, நெருப்பாய் எழு என்று நான் தொடக்க காலத்தில் எழுதிய அந்த வாசகங்களை இங்கே முன்னிறுத்தி அண்ணன் ஹென்ரி டிஃபென் அவர்களுக்கும், அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களுக்கும், இந்த அமர்வில் பங்கு பெற்ற நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, தமிழ்நாட்டில் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கு இணைந்து பணியாற்றுவோம், ஓங்கி உரத்து குரல் கொடுப்போம், கூட்டணி கட்சி என்கிற முறையில் முதல்வரின் கவனத்திற்கு தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகள் இதை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற உறுதியை தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.